இன்றைக்கு நாம் பாவத்தை பற்றியிருக்கிறதான விளைவுகளையும் மற்றும் இந்த கடைசி காலமானது இவ்விதமான ஒரு நெருக்க காலத்துக்குள் இருக்கிறோம், இந்த காலத்தினுடைய மேன்மை ரகசியம் நாம் எவ்வளவு முக்கியமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில பகுதிகளை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதான கிருபையின்படியே நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். நாளைய கூட்டத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான 5 சிறிய பலிகள் 10 பெரிய பலிகள் உண்டு. 5 சிறிய பலிகள் 5 பெரிய பலிகள் மொத்தமாக 10 பலிகள். இவைகள் ஒரு மனிதனுக்குள் செய்யக்கூடாததை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலி எவ்விதமாக மேன்மையுள்ளதாக செயலாற்றுகிறது என்பதை பற்றியும், கடைசி தினத்திலே மறுரூபத்தினுடைய ஆற்றல் எவ்விதமாக இந்த கிருபாதார பலிக்குள் இருக்கிறதான மேன்மை என்பதை நாம் காண்படியாக நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டங்களில் பங்குகொள்ளும் போது இதை மனதில் கொண்டவர்களாக பங்குகொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் நம்முடைய மூல வசனத்துக்கு நாம் செல்வோம். 2 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த பகுதிக்குள் நாம் கடந்து போவதற்கு முன்பாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டதான சிறிய பாட்டுத்தாளை எடுத்து அதை நாம் படித்து நாம் உற்சாகத்துடன் இந்த பகுதிக்குள் கடந்து போக முடியாத நான் விடுகிறேன். தூர தூரப்போ, இது ஒரு எளிதான ஒரு பாடல் தான். நாம் பாடும் போதே இந்த கூட்டத்தில் விடுதலையோடு நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிக விடுதலைக்குள் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். தூர தூர போ, கிட்ட வராதே இயேசு அப்பா பிள்ளை, நான் நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே இயேசு அப்பா பிள்ளை, நான் நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே இயேசு அப்பா பிள்ளை, நான் நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே. ஹல்லேலூயா. கடைசியாக பாடுகிற இந்த பகுதியில் தூர 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 போ, கிட்ட வராதே, போ என்கிற அந்த வார்த்தையை முழு முழக்கத்தோடு நாம் சொல்லுவோம், பாட வேண்டாம், கத்துவோம். இன்னும் சொல்ல போனா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பாம்பு டெக்னாலஜி, வெடிச்சிடும் டமாறும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் நமக்கு ஜெயத்தை சம்பாதித்திருக்கிறார். அந்த ஜெய கோஷத்தை முழு வல்லமையோடு நாம் பாடுவோமாக. இந்த பாடல் பாடும் போதே வியாதிகள் பறந்தோடுகிறது, சாசின் வல்லமைகளை கர்த்தர் முறிக்கிறார். இயேசு நம்முடைய மதத்தில் ஜெயவேந்தராக இருக்கிறார். தீர்க்கதரிசி விதமாக தீர்க்கதரிசன உரைக்கையில் எலும்புகள் மத்தியில் அசைவு உண்டாயிற்று. அதுபோல நாம் பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். சாத்தானின் கோட்டையை உரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே முழு வல்லமையோடு முழு விசுவாசத்தோடு நாம் பாடுவோமாக. 1, 1, 2, 3, 4. தூர 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 போ, கிட்ட வராதே இயேசு பிள்ளை, நான் நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே இயேசு அப்பா பிள்ளை, நான் நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே, தூர 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 போ, கிட்ட வராதே.
தூர 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 போக்கிட்ட வராதே இயேசு அப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே தூர 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 போக்கிட்ட வராதே போ தூர 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 போக்கிட்ட வராதே சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே தூர 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 போ அமேனாரே போ தூர 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 போக்கிட்ட வராதே சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே தூர 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 போக்கிட்ட வராதே போ தூர 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 போக்கிட்ட வராதே ஹல்லேலூயா பிரியமானவர்களே வேதத்தில் விசேஷமாக இரண்டு அத்தி மரங்களை குறித்து வாசிக்கிறோம் ஒன்று வள்ளி அருகே நாட்டப்பட்டிருந்ததான அத்தி மரம் மற்றது திராட்சை தோட்டத்துக்குள் நாட்டப்பட்டதான அத்தி மரம் பிரியமானவர்களே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்கிறதான இந்த வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் சீற்றம் எவ்வளவு பயங்கரம் அதனுடைய விளைவுகள் எவ்வளவு பயங்கரம் இவைகள் மத்தியில் கிருபாதார பலியின் மேன்மை எவ்வளவு என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பாவத்தின் கொடுமையின் மத்தியிலும் கிருபாதார பலியின் மேன்மை பாராட்டல் நமக்கு எவ்வளவு அனுகூலமான ஒரு முடிவை கொண்டு வருகிறது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே பொதுவாக தவறு பாவம் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அநேகருக்கு கஷ்டமாக இருக்கும் விசேஷமாக சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் கூட நீ செஞ்ச தப்பு இதுதான் இப்படி பண்ணிட்டேன் சொன்னாலே எரிஞ்சு விழுவாங்க ஏன் ஒரு தடவை சொன்ன போதாதா திருப்பி திருப்பி சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது பரிசுத்தாவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் எங்க பரிசுத்தாவியானுடைய செயல் இருக்கோ அங்க அவர் தீமையை அவர் விட்டு வைக்க மாட்டார் கடுமையாக சாடுவார் அந்த விஷயத்தில் தேவன் நிச்சயமாக ஒரு நியாயத்தை கொண்டு வர வரைக்கும் விடவே மாட்டார் ஆகவே தான் பாவத்தின் பகுதியை நாம் சரியாக உணர்த்தப்பட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது விசேஷமாக இன்றைக்கு இருக்கிற இந்த பகுதியில் ரெண்டு அத்தி மரங்களை குறித்து பார்க்கிறோம் இந்த ரெண்டு அத்தி மரத்தின் அண்டையிலும் இரண்டு கூட்டத்தார் அதனுடைய கனியை தேடி போகிறார்கள் ஒரு அத்தி மரத்திடத்தில் போவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இருக்கக்கூடிய சீஷ பிள்ளைகளும் இந்த அத்தி மரத்தண்டையில் போகிறார்கள் அடுத்த அத்தி மரத்தண்டையில் போகிறதோ அந்த தோட்டத்தின் எஜமான் அவன் போகிறான் இந்த இரண்டு கூட்டத்தாரும் இந்த இரண்டு அத்தி மரங்கண்டியில் தனித்தனியே சென்றாலும் இவர்களுடைய வாஞ்சியோ இந்த அத்தி மரத்திலிருந்து புசுப்புக்கு எதுவான கனி உண்டோ இதிலிருந்து பலன் உண்டோ என்று தேடி செல்கிறார்கள் ஆனால் நடக்கிற துயர சம்பவம் பார்ப்பதற்கு மரம் நல்ல முறையில் பசுமையாக நன்றாக வெளியே காட்சி அளித்தாலும் கிட்டே போன போது அதிலே புசிப்பதற்கு கனியே இல்லை கனி இல்லை சரி பரவாயில்ல அப்படி என்று விட்டு விட்டு வரவில்லை இரண்டு கூட்டத்தாருமே உடனே அது மேல் ஒரு நியாய தீர்ப்பை செலுத்துகிறார்கள் இயேசுவோ அந்த அத்தி மரத்தை பார்த்து இனி உனக்குள் கனி உண்டாவதில்லை என்கிறார் சுருக்கமாக சொன்னால் நீ பட்டு போவாயாக என்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படி வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அந்த அத்தி மரத்துக்குள் புகுந்து அதனுடைய கிளைகள் இலைகள் அனைத்துக்குள் புகுந்து அதுக்குள்ள ஜீவனை பறித்து விட்டது அவர்கள் திரும்பி வந்த போதோ அந்த மரம் பட்டு போயிருக்கிறதாக கண்டார்கள் அதே நேரத்தில் திராட்சை தோட்டத்துக்குள் இருக்கிறதான அத்தி மரம் இதை பார்க்க வருகிறான் அவனுடைய எஜமான் இதை கண்ட மாத்திரத்தில் இதற்குள் கனி இல்லை என்ற உடனே அவனும் விட்டு வைக்கவில்லை இதை வெட்டி எரிந்து போடு அக்னியிலே வீசிவிடு என்று நியாய தீர்ப்பை சொல்கிறான் ஆனால் என்ன ஆச்சரியம் இந்த நியாய தீர்ப்பினுடைய வார்த்தை இந்த அத்தி மரத்தை வந்து தொடுவதற்கு முன்பாகவே உள்ளே ஒருவன் குதித்து விட்டான் அவன் தான் அந்த திராட்சை தோட்டக்காரன் அவனோ இந்த எஜமானை பார்த்து அவன் கெஞ்சுகிறான் மன்றாடுகிறான் ஐயா ஐயா இன்னும் ஒரு வருடம் இன்னும் ஒரு வருடம் இதற்கென்று நீங்கள் நேரத்தை தவணையாக தாருங்கள் இதற்காக கொத்தி வெட்டி நான் எரு போட்டு இன்னும் இதுக்குரிய எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன் இது கனி கொடுக்கும் ஐயா இது கனி கொடுக்கும் ஐயா நீர் நம்பும் நம்பும் என்று இவனோ கெஞ்சுகிறான் கூத்தாடுகிறான் அன்பாக அவன் பரிந்து பேசி நிற்கிறான் இவனுடைய பரிந்து பேசுதல் இவனுடைய கெஞ்சுதல் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறது எஜமான்
சரி போ விட்டு வருகிறான். பிரியமானவளே, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த அத்தி மரத்தை போல்தான் எத்தனையோ இடங்களில் நாம் கனி கொடுக்க தவறி விடுகிறோம். மனம் திருப்புதலுக்கு எதுவான கனி, நீதியின் கனிகள், ஆவியின் கனி, சகலவிதமான நற்கிரியிகளும் ஆகிய கனிகள் இன்னும் ஒவ்வொரு பகுதியில் வாசிக்கும் போது அதிகமான கதைகள். இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க நாமும் தவறிவிட்டோம். ஒரு மரம் அதன் கனியினால் அறியப்படும், மனுஷன் அவனுடைய கிரியினால் அறியப்படுவான். எத்தனையோ முறை நம்முடைய கிரியைகள் துன்மார்க்கமும் தேவனுக்கு பிரியமில்லாத மோசமான காரியங்களாக மாறிவிட்டன. நம்முடைய பார்வைகள், நம்முடைய கேள்விகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய ஒவ்வொரு அந்தரங்கமான பகுதிகள் தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் இருக்க, தேவனோ இன்னும் நம்மளை மிச்சமாக வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மில் மேன்மை ஒன்றுமே இல்லை. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அழிந்து போகிற, நியாய தீர்ப்பை சந்திக்கிற எத்தனையோ பேரை காட்டிலும் நாம் மோசமானவர்கள் தான். ஆனால் நம்முடைய மேன்மை பாராட்டல் ஒன்றிலே ஒன்றில் உண்டு. அது என்னவென்றால், நாம் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள் இருக்கிறோம், சபைக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா! நமக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்தவான்கள் உண்டு, நமக்காக ஜெபிக்கிற விசுவாசிகள் உண்டு, நமக்காக ஒருவரோடு ஒருவர் நமக்காக பகிர்ந்து பேசி நம்முடைய காரியங்களை வாங்கிக் கொண்டு நமக்காக திறப்பிலே நிற்கிற ஜனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவங்கள் நம்மை தேடி பிடிப்பதற்கு முன்பாக நமக்காக திறப்பிலே நிற்கிற பரிசுத்தவான்களையும் சபைகளையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாவம் கொடுமையாக இருந்தாலும் பாவத்திலே தப்பக்கூடிய போக்குகளை தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம் இது ஏதோ ஒரு சம்பவம் என்று. அப்படி அல்ல. வேதத்தை வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி படிக்கும் போது அவர்கள் கொடுமையான பாவத்துக்குள்ளே புகுந்து பாவத்துக்குள்ளே உழன்று வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை திருந்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் திருந்தவில்லை. அப்படிப்பட்டதான நேரத்தில் தேவன் அவர்களை நியாய தீர்ப்பை செலுத்த அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா அவர்களை சுற்றி அவன் முத்திரை போடுகிறான். வேதம் சொல்கிறது அவன் 3 வருஷம் அவர்களை சுற்றி முத்திரை போட்டானான். இந்த திராட்சை தோட்டத்துக்குள் இருக்கிற அத்திமரத்தை பற்றி பார்த்தால், 3 வருடம் இது கனி கொடுக்கவில்லையே என்று அவன் பேசுகிறான். அதுபோல 3 வருஷம் சரித்திரம் சொல்கிறது அவனை சுற்றி, அந்த இஸ்ரவேலர்களை சுற்றி அவன் முற்றுகை போட்டானான். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது. இந்த ராஜாவுடைய தகப்பன் வியாதியாக இருக்கிறான், அவன் மரண அவஸ்தையில் இருக்கிறான்ங்கிற செய்தி கேட்டவுடனே நிறுத்தி வைத்த இந்த ராணுவத்தை அப்படியே முற்றுகையிலே வைத்து விட்டு இவனும் தன் பட்டணத்துக்கு செல்கிறான். தகப்பனும் ஆண்டு விட்டான். 1 வருடம் தகப்பனை குறித்ததான துக்கத்தை எல்லாம் துக்கம் கொண்டாடி விட்டு அவன் திரும்பவுமாக வருகிறான். அதுவரைக்கும் அவர்கள் மனம் திரும்பவில்லை, அதுவரைக்கும் அவர்கள் தேவனிடத்தில் நெருங்கவில்லை. இன்னும் 1 வருஷம் தாரும் ஐயா, 1 வருஷம் தாரும், இவன் இந்த அத்திமரத்துக்கு நான் திரும்பமாக எத்தனையோ காரியங்களை செய்து விடுவேன், அது நல்ல முறையில் அது கனி கொடுத்து விடும் என்று கெஞ்சி மன்றாடினான். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களும் இவன் 1 வருடம் போய்விட்டான், திரும்பி வரும் வரைக்கும் இவர்களோ மனம் திரும்பாமல் இருந்தார்கள். வேதம் சொல்கிறது அவன் அந்த பட்டணத்துக்குள் புகுந்து அதை தீக்கிரையாக்கி தேவாலயத்தை எல்லாம் சூறையாடி இவ்விதமாக முழு பட்டணத்தையும் அவர்கள் அழித்து போட்டார்கள், சிறையாக கொண்டு போய் விட்டார்கள். பிரியமானவளே, ஒருவேளை இந்த கூட்டம் கூட உனக்கு ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடும். ஒருவேளை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டம் 3ஆம் வருஷத்தின் கடைசி நாள் கூட்டமாக ஒருவேளை இருக்கலாம். நீ இன்றைக்கு மனம் திரும்பு. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த வேத பாடம் ஏதோ கடமைக்காக, ஏதோ நல்ல வார்த்தைகள் சொல்லிவிட்டு செல்லும்படியாக, அல்லது ஒரு அலங்காரமான ஒரு டெக்கரேட்டட் மெசேஜஸ் கொடுக்கும்படியான கூட்டங்கள் அல்ல. இது உன் ஆவியை தட்டி எழுப்பக்கூடிய கூட்டங்கள். ஒருவேளை இந்த கூட்டம் இவன் 3ஆம் வருஷத்தின் கடைசி வேளையாக உனக்கு இருக்கலாம். நீ மனந்திரும்பு என்று கர்த்தர் உன்னை பார்த்து மன்றாடுகிறார். ஒருவேளை 3ஆம் வருஷம் தாண்டியும் அந்த 1 வருஷம் கழிந்து கடைசியாக சிறையிருப்புக்குள் போவதற்கும் பாக இருக்கக்கூடிய கடைசி நாளாக கூட இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், அத்திமரமே அத்திமரமே, இதோ என் ஜனமே என் ஜனமே, உனக்கு எவ்வளவா என் நாட்களை நான் உனக்கு கொடுத்தேன், நீ அண்டண்டையில் திரும்பி வா என்று கெஞ்சி மன்றாடுகிறார். பிரியமானவளே, மனிதனுடைய பாவம் எவ்வளவு பயங்கரம்! பிரியமானவர்களே, பாவத்தை பற்றி பாவத்தினுடைய ரகசியங்களை குறித்து நாம் படிப்போம் என்றால் தேவனுடைய கிருபையின் மேன்மை என்னதென்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு 1 வார்த்தைகள் மாத்திரம் பாவத்தின் விளைவுகளை பற்றி நான் சொல்லும்படி நான் வாஞ்சிக்கிறேன்.
பிரியமானவளே, பாவத்தினுடைய விளைவு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பாவம் என்பது ஒரு மனிதனை வந்து தொடும் என்றால் அது லேசாக அவனை விட்டு வைக்கவே வராது. அது நிச்சயமாக அது தன்னுடைய கூலியை, சம்பளத்தை கொடுக்கத்தான் செய்யும். இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிகள், எத்தனையோ நிறுவனங்கள் வேலையை வாங்கிவிட்டு சம்பளம் கொடுக்காதபடி தள்ளி வைத்துக் கொண்டே போகிறார்கள். ஆனால் பாவம் என்கிற கம்பெனியும் நிச்சயமாக தன்னுடைய சம்பளமாகிய மரணத்தை கொடுக்க தவறுவதே இல்லை. அது குறைவின்றி சரியாக ஏற்ற விதத்தில் கொடுத்துவிடும். இதற்கு விதி விளக்கு என்பதே கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, பாவம் என்பது ஒருவேளை நமக்கு விளையாட்டு போல இருந்தாலும் அந்த பாவம் என்பது அது பிடிக்கிற நாளில் மகா பயங்கரமாக இருக்கும். அதனுடைய விளைவு என்பது தாங்க முடியாததாக இருக்கும். ஆகவேதான் பாவத்தின் பகுதிகளோடு ஒரு மனிதன் விளையாடுவான் என்றால், அது நன்றாக சொன்னால், ஒரு தண்ணீருக்குள் கடலுக்குள் இருக்கிற சுழிக்குள் போய் மாட்டிக்கொள்வது. ஒரு சுழிக்குள், கடலுக்குள், சமுத்திரத்துக்குள் இருக்கிறதான சுழிக்குள், ஒரு பெரிய கப்பல், அத்தனை இயந்திரத்தோடு கூட போயிருக்கிறதான செயலில் சென்று கொண்டிருக்கிற அந்த கப்பல் போய் மாட்டும் என்றால், அந்த கப்பல், அந்த முழு இன்ஜின், அந்த முழு மாலுமி எல்லாமே தன்னுடைய பலனை இழந்து விடுவார்கள். அந்த சுழியின் வேகம் எவ்வளவு பயங்கரமாய் சுத்துமோ அவ்வளவு பெரிய கப்பலும் சுற்றி சுற்றி அந்த சுழி இழுக்கிற பக்கமாகவே தான் போய்கொண்டே இருக்கும். இதுபோல்தான் பாவம். அருமையான நண்பா, பாவத்தோடு நீ விளையாடவே விளையாடாத. வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் பாவத்தின் விளைவுகளை பற்றி நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். அவைகள் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல திஷ்டாந்தங்களாக அமைந்திருக்கும் என்றும் நான் எண்ணுகிறேன். பாவம் ஒரு மனிதனோடு போராடி கொண்டே இருக்கலாம். பாவம் எவ்வளவு நேரம் என்றாலும் போராடலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் பாவத்தின் பக்கமாக திரும்பிவிடக்கூடாது. பாவம் என்னை தேடி 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 வரலாம், என்னோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் த மூமெண்ட் நான் பாவத்தின் பக்கம் திரும்புகிற அந்த நாழிகையிலே விழுகை என்பது ஆரம்பமாகிவிடும். ஆகவேதான் பாவத்தின் பகுதிகளில் கடுகளவையாயினும் நாம் விளையாடாதபடி பாவத்தை தள்ளியே வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பைபிளில் வாசித்தால், சிம்சோனை போல ஒரு பராக்கிரமசாலி யாருமே இல்லை. அவன் மேல் அப்படிப்பட்ட அளவில்லாத ஒரு தேவ சக்தி தங்கியிருந்தது. அவன் மேல் அந்த வல்லமை வந்து இறங்கும் போது அவனுக்கு ஒப்பான பலசாலி யாரும் இல்லை. ஒரு பட்டணத்துக்குள் புகுவான் என்றால் அங்கேயே கலக்கி விடுவான். ஒரே நேரத்தில் 1000 பேரை கொன்று குவித்தவன், அந்த நிலைக்கால்களை எல்லாம் பிடுங்கி அப்படியே தூக்கி கொண்டு போனவன், 300 நரிகளை அவன் பிடித்து கட்டி வைத்தவன், இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியை நாம் பார்ப்பதில்லை. நீங்க நினைக்கலாம், இந்த சிம்சோன் MRF டயர்ல இருக்கக்கூடியதான் அந்த ஃபேண்டம் மாதிரி நல்ல மசில் பில்ட் மேன் நினைக்கலாம். அப்படி கிடையாது. அவன் நம்மளை போல ஒரு மனுஷன்தான். அவன் மேல் கத்துடைய ஆவி இறங்கி வரும், அவன் பலசாலி ஆவான். அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்தவன். ஆனால் இந்த சிம்சோனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் பாவத்தோடு விளையாடி கொண்டே இருந்தான். பாவத்தோடு விளையாடி கொண்டே இருந்தான். அது அர்த்தம் என்னவென்றால், பாவம் இவன் அவன் போய் விளையாடும் போது உடனே அவனுக்குள் ஒரு நியாய தீர்ப்பு வரவில்லை, விளையாடி கொண்டே இருந்தான். பாவத்தோட விளையாடுவது அவனுக்கு விளையாட்டாய் போய்விட்டது. இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் இன்பமாய் போய்விட்டது. அவன் தெளிலாளுடைய மடி அவனுக்கு விளையாட்டாக இருந்தது. அவனுடைய கண்களுக்கு அவள் மிகவும் இன்பமாயிருந்தான். பிரியமானவளே, அந்த பாவத்தோடு விளையாடின அவன் ஒரு நேரம் வந்தது, பாவம் அவனை தீண்ட ஆரம்பித்தது. அந்த நேரத்துக்குள் அவன் மேல் நியாயத்தீர்ப்பு வந்தது. பிரியமானவளே, இவன் எந்த காரியத்தினால் அவன் விளையாடினானோ, இந்த பாவம் அவனை பிடித்த அந்த நாளிலே இவன் கண்கள் அந்த தெளிலாலை பார்த்து இன்பமாக பார்த்த அந்த கண் தான் முதலாவது பிடுங்கப்பட்டது. பிரியமானவளே, பாவத்தின் பகுதிகளில் நீங்கள் எவைகளில் தலையிட்டு செய்கிறீர்களோ அந்த பகுதி நிச்சயமாகவே ஒரு நாள் பிடிக்கும். அவனுடைய கண் முதலாவது பிடுங்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால், அவனுடைய வெளிப்படுத்தல், அவனுடைய தேவனை பற்றிய தரிசனம், சபையை பற்றிய தரிசனம், நமக்குள் இருக்கிறதான பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை பற்றிய மேன்மை, இவைகளெல்லாம் வங்கிப்போம். நம்முடைய ஜீவத்தில் உலகம், பாவம், மாம்சம், இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். இவைகளுக்கு பின்பாக இருக்கிறதான இன்பங்களை நாம் கண்களால் கண்டு நாம் அதை ரசித்துக் கொண்டிருப்போம் என்றால்,
உள்ளான மனக்கண்களுக்கு இருக்கிற வெளிப்படுத்தல், உள்ளான மனக்கண்கள் இருக்கிற சபையை பற்றி தான மேன்மை, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை பற்றி தான மேன்மை, இவைகள் அற்று போய்விடும். பிரியமானவர்களே, பாவத்தோடு விளையாடுவது எவ்வளவு பயங்கரம்! அது மாத்திரமல்ல, அவனை இரண்டு வெண்கல விலங்குகள் பூட்டினார்கள். ஒரு பக்கத்தில் பார்த்தால் வெண்கலம் என்பதே நியாயத்தீர்ப்புதான். இப்படி பாவத்தோடு ஒரு மனிதன் விளையாடுவான் என்றால் அவன் இரண்டு பகுதியிலும் கட்டப்பட்டிருப்பான், ஆவியிலும் ஒடுங்கி போயிருப்பான், அந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் அவன் ஒடுங்கி போயிருப்பான். அவன் எப்படிப்பட்ட விதத்திலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், அந்த கணத்திலே அவனுக்குள் ஒரு அடிமைத்தனம் இருந்து கொண்டே இருக்கும். பைபிள் சொல்கிறது, அவன் சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாக பரிசுத்தாவியின் பலத்தினாலே நிரம்பி, பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நாம் சுற்றி திரிந்து ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஜனங்களை சுவிசேஷத்துக்கு நாம் சிறைகளாக கொண்டு வந்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட பலசாலிகளாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் பாவத்துக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால், பாவத்துக்கு நாம் விளையாடி பார்ப்போம் என்றால், நம்மை அறியாமலே நம்முடைய பலம் நம்மை விட்டு நீங்கிவிடும். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தலைமுடி அது சிறைக்கப்பட்டது. இது போல அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. அருமையான நண்பா, யாருமே பார்க்க வேண்டாம். நாலு சுவருக்குள் மறைந்து நீ செய்கிற பாவமாக கூட இருக்கட்டும், யாருக்குமே தெரியாது ஒளிப்பிடத்தில் செய்யப்பட்டதாக இருக்கட்டும், த மோமெண்ட் பாவம் ஒரு மனுஷன் செய்வான் என்றால் அந்த கணமே அவனுடைய மனதில் அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிவிடும். அவனுக்குள் தேவனுடைய சக்தி அவனை விட்டு நீங்கிவிடும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், ஒரு மனிதனுக்கு தேவன் இரண்டு விதமான சக்தியை இயற்கையிலே கொடுத்திருக்கிறார். ஒன்று த பவர் டு ஃபைட், இரண்டாவது த வில் டு சர்வைவ். அது அர்த்தம் என்னவென்றால், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அவன் ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்தானம் வரும்போது, அபிஷேகம் வரும்போதே பாவம், உலகம், மாம்சம் இதை பார்க்கும்போது ஏறி கிழித்து போடக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. தீமையை பார்க்கும்போது அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் அதை பார்த்து சீருவான், அதை விட மாட்டான், எதிர்த்து கொண்டே இருப்பான். ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுப்பான் என்றால் த பவர் டு ஃபைட், அதை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பிற்பாடு பாவத்தோடு அவன் காம்ப்ரமைஸ் ஆவான். நன்றாக கவனியுங்கள், இவைகளெல்லாம் மிகவும் முக்கியமான பகுதிகள். ஒரு மனிதன் பாவத்தோடு விளையாடி பாவத்துக்குள் இருப்பான் என்றால் அவனுக்குள் முதல் நடக்கக்கூடிய தோல்வி த பவர் டு ஃபைட். பாவத்தை, வியாதியை, உலகத்தை, மாம்சத்தை ஏறி கிழித்து போடக்கூடிய அந்த வல்லமை, எதிர்க்கக்கூடிய சக்தி அவனை விட்டு போய்விடும். அவன் பாவத்தோடு, உலகத்தோடு, மாம்சத்தோடு, இன்பங்களோடு காம்ப்ரமைஸ் ஆயிடுவான், ஒத்து போவான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் என்ன செய்ய, அப்படி பேச ஆரம்பிப்பான். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரம் என்று ஒன்று உண்டு. ஸ்டாக்ஹோம் என்றால் அது அயல் நாட்டில் உள்ளதான ஒரு ஊர். ஸ்டாக்ஹோம் எப்படி மெட்ராஸ், கல்கட்டா, அது போல பெரிய பட்டணம் அது. அந்த பட்டணத்தில் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வங்கியை தீவிரவாதிகள் புகுந்து கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிடுகிற நேரத்தில் முழு வங்கியும் கொள்ளையிட்டு விட்டு 5 வங்கி அதிகாரிகளை சிறைகளாக, பயணக்கதிகளாக கொண்டு விட்டார்கள். அவர்களை இழுத்து கொண்டு தர 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 தண்ணி இழுத்து கொண்டு போகிறார்கள். பயங்கரமான கூச்சலும் பயங்கரமான குழப்பம் சூழ்ந்து அந்த நிலையில் அவர்கள் இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். சில மாதங்கள் ஆகி பிற்பாடு அரசாங்கம் அவர்களுக்கு சில பணத்தொகையை கொடுத்த பிற்பாடு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். விடுதலை பெற்று வந்ததான இந்த 5 அதிகாரிகளை பத்திரிகை நிருபர்கள் போய் பேட்டி கண்டார்கள். அப்படி அவர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த தீவிரவாதிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, தீவிரவாதியா, பேசாதீங்க, அவங்க நல்லவங்க. இன்னும் சொன்னாங்க, இன்னும் அப்படி சொல்றீங்க? அவங்க இன்னும் வார்த்தைகளை அடுக்க ஆரம்பித்தார்கள். தீவிரவாதிகள் என்று சொல்லாதீர்கள், நல்லவங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, எத்தனையோ காரியங்களை சொல்லிட்டு. அதுல ஒரு பெண் அதிகாரி இருந்தா, அவ சொன்னா, அவர்கள ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னான். கவனிச்சு பாருங்க, சிறையாக்கி கொண்டவர்கள், சிறைப்பட்டவர்களும் இப்பொழுது காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். ஆரம்பத்தில் அந்த முதல் நாள்ல சீறி விழுந்திருப்பாங்க, ஐயோ என்ன விட்டுரு, கையை விட முதல் அப்படி எதிர்த்தவங்க
நாட்கள் ஆக ஆக ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இது போலதான் பாவம் என்கிற பகுதியை நாம் விளையாடி கொண்டு அதோடு பழகி கொண்டிருந்தா ஒரு நாள் வரும் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆயிரும். அதை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மளை விட்டு அற்று போயிடும். பிரியமானவர்களே, வியாதியோடு நீ எதிர்க்கு, அதை தள்ளி கீழே நாம் மேற்கொள்ள பழகாவிட்டால் ஒரு நாள் வரும் எனக்கு என்ன செய்யறது, நான் சக்கர வியாதி, எனக்கு என்ன செய்யறது, நான் சளி பிடிச்சிருக்கு, இனி ஒரு நாலு கர்ச்சி கூட வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் ஹாட் வாட்டர் பேக் தூக்கிட்டு போகலாம், இதை செய்யலாம் இதை செய்யலாம், நானும் வியாதியும் நானும் பிரச்சனையும் நானும் இதுவும் காம்ப்ரமைஸ் ஆயிரும். கை கொடுத்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நம்ம வியாதியை கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு பதில வியாதியும் நம்மளும் சேர்ந்து உள்ள வாழ்வோம், காம்ப்ரமைஸ் ஆயிரும். நல்லா கவனிங்க, இது தொடர்ந்து நடக்கும் சொன்னா, இது தொடர்ந்து நடக்கும் சொன்னா அடுத்து வரக்கூடியது த வில் டு சர்வைவ். ஒவ்வொரு மனிதருக்கும் நம்ம ஜீவிக்கணுங்கிறதான அந்த ஆசை இருக்கு, நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அப்படி ஒருவேளை நமக்கு யாருக்காவது ஜீவிக்கணுங்கிற ஆசை இல்லைன்னா நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்க, குளிச்சுக்கிட மாட்டீங்க, இந்த உடம்பை கழுவி விட மாட்டீங்க, சட்டை போட்டுக்கிட மாட்டீங்க, ஏன்னா சாகணும்னு ஆசையா இருக்கு, சீக்கிரமா சாவை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாம நீ உயிரோட இருக்குன்னு ஆசைப்படுறபடினால இந்த உடம்பை கழுவி விடுறீங்க, நல்லா சோ படுக்க கொடுக்குறீங்க, இதை படுக்க வச்சுக்கிறீங்க, எத்தனையோ காரியங்க செய்றீங்க. சம்திங் கால் த வில் டு லிவ் நம்ம அறியாமே நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்காது. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல இப்படிப்பட்ட காரியத்துல நீங்க த பவர் டு ஃபைட் நம்மளை விட்டு போயிருச்சுன்னா, இன்னும் விளையாடிட்டு அதோட காம்ப்ரமைஸ் ஆயிருந்தோம்னா அதுக்குள்ள த வில் டு லிவும் சாப்பிட்டுரும். அது அத்தனை தெரியுமா, அப்படிப்பட்டவங்களை பார்க்கலாம், வியாதிஸ்தரா இருக்கவங்க சொல்லுவாங்க, இனி என்ன இருக்கு கத்தட்ட போனா போதும், எல்லாம் ஜெபிச்சுக்கோங்க, நான் சீக்கிரம் போறேன் கத்தட்ட. அப்படி அர்த்தம் நம்முடைய பாஷையே மாறிடும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவிதத்துல மிகவும் முக்கியம், நம்மளை தேவன் பராக்கிரமசாலியாய் வைத்திருக்கிறார். பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் எடுத்து கிழித்து போடும்படியாக, அவைகளை மேற்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பாவத்தோடு விளையாடினா நம்முடைய கண்கள் போயிடும், வெளிப்படுத்தல் போயிடும். பிரியமானவர்களே, எந்த தலிலாலை இந்த கண்களை வைத்து விளையாடி விளையாடி பார்த்தானோ, இச்சையோடு பார்த்தானோ, அதே கண் தான் அவனுக்கு போயிடுச்சு, அவனை ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. இன்னும் பயங்கரமா இருக்க, அவன் அந்த அந்நிய ஜனங்களுக்கு முன்னே அவர்களுடைய மன மகிழ்ச்சிக்காயும் அவர்களுடைய வேடிக்கைக்காகவும் இருந்தான். அது போல ஜனங்களே சொல்லுவாங்க, இவங்கதான் கிறிஸ்தவங்க சொல்லி நம்மளை பார்த்து தமாஸ் பண்ணுவாங்க, பெந்தைக்கோசை ஆளுன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல ஒரு சிறு பகுதிகள் கூட நாம் இதில் விட்டு வைக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால், இந்த சிம்சோனை பற்றி படித்தால் சிறு பிள்ளையாண்டான் அவனை நடத்துவான். அப்படி அர்த்தம், நாம் ஜனங்களை நடத்தும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும், ஏங்க எங்களை பாருங்க, எங்க குடும்பத்தை பாருங்க, நாங்க எப்படி செய்யணும், அது மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லணும், உலகத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து. ஏன்னா நமக்குள்ள பரிசுத்தாவியான இருந்து போதிப்பார், சொல்லுவார், காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துவார், நமக்கு யாருமே போதிக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டிய நாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்க சொல்லலாம், என்னங்க கிறிஸ்தவங்களா இருந்து நீங்களே எப்படி நடத்துறீங்க, நீங்களே எப்படி செய்யறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க நீங்க அப்படி சொல்லுவாங்க. அர்த்தம், சிறு பிள்ளை சின்ன கண்டவங்கள்லாம் நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. சாதாரண ஒரு மனுஷன் கூட, ரோட்ல போறவங்க கூட, ஈவன் உலகத்துல பாவத்துல வாழ்றவங்க கூட நம்மளை பார்த்து நீங்க திருந்திக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் பாவத்தோடு விளையாடுவான் என்றால் அதனுடைய விளைவு கடுமையான ஒன்றாக இருக்கும். பாவம் ஒரு நாள் நிச்சயம் அவனை பிடிக்கும், இதில் எந்த விதி விளக்கம் கிடையவே கிடையாது. ஆகவே பாவத்தின் பகுதிகள் நம்மோடு கூட போராடும் போது நாம் அதோடு எதிர்த்து போராடும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டிய இடத்தில் பாவத்தோடு விளையாடி கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய பலத்தை இழக்க வேண்டியது இருக்கும். வெளியே நாம் வெளியரங்கமாக அந்த பலத்தை இழக்கிறதுக்கு முன்பாக மனதிலே ஏற்கனவே அந்த பலனை நாம் இழந்து விடுவோம். நீங்க நன்றாக கவனியுங்கள், நீங்கள் யாருக்குமே தெரியாமல் ஒரு தப்பு செய்து விட்டு வந்து உட்காருங்க, உங்களை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கே ஆவி வராது, அபிஷேகம் வராது, கைதட்ட முடியாது, ஏன்னா மனதிலே உங்களுடைய பலன் உங்களை விட்டு நீங்கி போயிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது, பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பாவத்தையோடு பாவத்தை கூட்டாதபடிக்கு, பாவத்தோடு பாவத்தை செய்து விளையாடி கொண்டிருக்காதபடிக்கு இன்றைக்கு மனம் திரும்பி வா என்று கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு மாதிரி நமக்கு உண்டு. வேதத்திலே நாம் படிக்கும்போது அதிகாலத்து மகனாகிய விடிவெள்ளி என்கிறதான லூசிஃபரை குறித்து வாசிக்கிறோம். இவனுடைய க-
காரியத்தை எடுத்து படித்து பார்த்தார். சமயம் மிகவும் சுருக்கமாயிருக்கிறபடினால் வேகமாக நான் சொல்லி சொல்கிறேன். இவனுக்குள் பாவம் பிரவேசித்த நேரத்திலே இவனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் பயங்கரமான வாழ்க்கை. இவனுடைய இருதயத்துக்குள் தான் அவன் சொன்னான், இருதயத்துக்குள் தான், இல்லையே ஒன்றும் தெரியாது, உள்ள இருதயத்துக்குள் சொன்னான். ஆனால் பைபிள் சொல்லுது இவனுக்குள் அந்த மேட்டிமை என்கிற பாவம், தன்னை உயர்த்த வேண்டும், தன் ஸ்தானத்தில் திருப்தி இல்லை, தன்னுடைய இடத்தில் திருப்தி இல்லை, தன்னுடைய இடத்தில் திருப்தி இல்லை, அவனுக்குள் இன்னும் மேல 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 மேன்மை பாராட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்தக்கூடிய இடத்துக்கு வந்த போதும் அவன் இருதயத்துக்குள் தான் அது சொன்னான். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பிரியமானவர்களே, இந்த பாவம் சாதாரண ஒரு பாவம் அல்ல. இவன் செய்த அந்த பாவம் அவனை எவ்வளவு பெரிய கொடுமைக்குள் போய்கிட்டு இருந்தால் அதை அவன் அகாதமான பாதாளத்துக்குள் தள்ளிவிட்டது. என்ன சொல்ல போனால், இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்திலையும் கூட அவன் உள்ள போயிட்டே இருப்பான், கீழே போயிட்டே இருப்பான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இந்த அதான் பாட்டம்லெஸ் பிட், அவனுக்கு அடியே கிடையாது, கீழே 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 போயிட்டே இருப்பான். பாவம் பார்க்கறதுக்கு போது விளையாட்டு போல இருக்கும். இது போல சில பாவங்கள் உண்டு நமக்கு, நடத்திப்புக்காரர்கள், நம் மேல் உள்ளவர்கள், நம்முடைய பாஸ்டர்மார்கள், ஒருவேளை பெரிய பாஸ்டர்மார்கள் கீழ்படுவோம், சின்ன நடத்திப்புமார்கள், இப்படி எத்தனையோ நமக்கு தேவன் ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். இவர்களுக்கு கூட நாம் மிகவும் பயந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அப்படி நாம் யோசிப்போம் என்றால், நம்முடைய மனதில் அப்படி எண்ணம் கொள்வோம் என்றால், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவிக்குரிய பேலன்ஸ் நமக்கு போயிடும். உங்களுடைய வெளிப்பிரகாரமா நீங்க எத்தனையோ காரியங்கள் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அதை கீழே விழுந்துட்டே இருப்போம். நம்ம நம்முடைய பேஸ் போயிட்டே இருக்கும். த சென்ஸ், ஒரு பொருளை தூக்கி போட்டா அதை தடுக்கிறதுக்கு கீழே தரை இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய, அது போயிட்டே இருக்கும். அதனால தான் நம்முடைய ஜீவியத்துல நடத்திப்புங்கிற விஷயத்துல நம்ம ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கக்கூடாது, இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு மனுஷன் தேவன் வச்ச இடத்தை விட்டுட்டு விலகிட்டானா, அவனை வேர்ல்டு பெஸ்ட் பிளேஸ்ல கூட நீ தூக்கி வச்சு பாருங்க, அவனுக்கு அந்த இடத்த கூட அவன் நரகம் ஆக்கிடுவான். பைபிள் சொல்லுது அவன் எந்த அளவுக்கு போயிட்டானா, அவனுடைய ஆடம்பரமும் அவனுடைய வாத்தியங்களின் முழக்கம் எல்லாமே தள்ளுண்டு போயிட்டு. த மோமெண்ட் ஒரு மனுஷன் ஆவிக்குரியதான காரியங்கள்ல இப்படிப்பட்ட பாவங்கள் அவன் குற்றவாளியா இருப்பான்னு சொன்னான், அவன் நம்பர் ஒன் பிரசங்கியா இருக்கலாம், அவன் நம்பர் ஒன் இன்டர்பிரேட்டரா இருக்கலாம், நம்பர் ஒன் மியூசிக் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், நம்பர் ஒன் குயரை லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம், இன்னும் சர்ச்ல எத்தனையோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். த மோமெண்ட் நமக்குள்ள எதிர்க்கிற அப்படிப்பட்ட ஒரு வல்லம் வந்துருச்சுன்னா, உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய வாத்தியங்கள், முழக்கங்கள் தள்ளுண்டு போயிடும். இந்த சென்ஸ் நாம் வெளிய ஒரு டெக்கரேட்டட் மினிஸ்ட்ரி நம்ம செய்வோம், ஸ்பிரிட்ல ஆவியில் இருக்கக்கூடிய பலன் இருக்காது. ஜனங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும், ஆ வெரி குட், நல்லது நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு மேல அவருடைய ஆவிக்குரிய பகுதிக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் நமக்கு இருக்காது. தி சென்ஸ் ஏற்கனவே இதெல்லாம் கீழே தள்ளுண்டு போயிருக்கோம். இன்னும் பைபிள் பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லுது, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து, இவன் தானா, ஏய் நீயா நீயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ஸ் அவனுடைய முழு மேன்மையும் அப்படி உருவெழுந்து போயிருக்கான் அவனுக்குள்ள, அவனுடைய மேஜஸ்டி, அவனுடைய குளோரி, அவனுக்கு எல்லாமே அவனை விட்டு போயிருக்கான். நீயா 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 அப்படின்னு சொல்லுவான். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியங்கிறது கயிறு மேல நடக்கிறது போல, கர்ணம் தப்புனா மரணம் தான். ஒரு பக்கத்துல நம்ம நடந்து போகும்போது வேடிக்கையா, எல்லாருக்கும் நல்ல உற்சாகமா, கைகள் அசைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும். ஆனா ஆவிக்குரிய ஜீவியங்கிறது மிகுந்த ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டியது, எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியதான ஒரு ஜீவியம். அருமையான நண்பா, நம்ம கத்துடைய வீட்டுக்குள்ள, கத்துடைய தோட்டத்துக்குள்ள நம்ம வந்து நாட்டப்பட்டோங்கிறது ஒரு பக்கத்துல சந்தோஷம்தான். ஆனா எஜமான் நம்மிடத்தில் வந்து கனி கனியை எடுத்துக்கொண்டு போகிற வரைக்கும் காக்கப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஒரு வார்த்தை சொல்வார்கள், இட் இஸ் வெரி ஈஸி டு கேப்சர் காபூல் பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரோல் இட்.
காபூலை பிடிப்பது எளிது, ஆளுகை செய்வதோ கஷ்டம். ஏனென்றால் அது போர்க்களம், யுத்தம் நிறைந்த ஒரு இடம். இது போல ஆவிக்குரிய ஜீவியம் என்பது நாம் எத்தனையோ காரியங்களை, அனுபவங்களை பெற்றுக் கொள்வது உடனே உடனே பெற்றுக் கொள்வோம், இரக்கத்தினால் பெற்றுக் கொள்வோம். ஆனால் அதை காக்க வேண்டியது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல ஒவ்வொரு பகுதியும் தேவன் நமக்கு எச்சரிப்பாக வைத்துக் கொண்டே வருகிறார். இன்னும் சொல்ல போனால், இன்னும் வேதத்தில் ஒரு உதாரணம் நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். யோனாவை பற்றி எடுத்து பார்த்தால், இவனுடைய தப்பு வேற ஒன்றும் அல்ல, தேவனுடைய வழியை, சித்தத்தை தன் சொந்த வழியில் செய்ய வாஞ்சித்தான். இவனுடைய வேலையே, உத்தியோகமே பிரசங்கம் பண்றது. ஆனா தேவன் இவனை பார்த்து நினைவேக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு என்று சொன்னான். பிரியமானவர்களே, அது ஒரு பக்கத்தில் பார்த்தால் சாதாரண காரியம் இல்லை. நினைவில் இருக்கிறவ எல்லாரும் கொடுமைக்காரன், சண்டை போடுறவன், குடியாரன், தகராறு பண்றவன், கொலகாரன். ஏன்னா அவனுடைய பாவம் தேவனே வந்து எட்டிருச்சு. அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஊர்ல போய் நீ அவனை பார்த்து சாதகமா பேசினா நம்ம எல்லாரும் பேசுவோம், குடியார்களே நீங்க ஒன்றும் கொலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுனா. அவங்கள பார்த்து விரோதமா பேசுன்றார், ஜனத்தை பார்த்து விரோதமா பேசு, யார் பேச பயம், அடி உதயந்த வாங்க. அவன் பார்த்தா டிக்கெட்டே மாட்டி எடுத்தான், ஐயோ இந்த ஊருக்கு போக வேண்டாம், தர்சிசுக்கு போகலாம். பிரியமானவர்களே, இவனுக்குள் செஞ்ச ஒரு காரியம், தேவனுடைய வழியை தன் சொந்த வழியாக செய்தான். அதனால் நடந்தது என்ன, கப்பல் பிடித்தான், ஏறினான். ஆனால் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, கத்திர சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வீசினார், கப்பல் உடையும் என நினைத்தார்களாம். பிரியமானவர்களே, சில வேளைகளில் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிசினஸ் கூட இப்படித்தான். சில காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கும் போது அதுக்கு விரோதமாக போய் நீ அந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணி எடுத்து போடு. அந்த அந்த பிசினஸ்ல அது வேண்டாம், உங்களுடைய வீட்டுல அது வேண்டாம், உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய விஷயத்துல அது வேண்டாம், இந்த மற்றவர்களோடு பழகிற விஷயத்துல அது வேண்டாம். கத்துறவங்களோடு உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய பிசினஸ்ல இப்படிப்பட்ட காரியங்களை ஒழுங்குக்கு சொல்லியிருப்பார். ஆனால் அதை எடுத்து நம்ம சொந்த வழியாய் செய்யும் போது கத்தரே காற்றை அனுப்புவார், கப்பலே உடஞ்சு போகும். இனி முடியாது, நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, நம்ம பேங்க்ரப்சி ஆயிடுவோம், இனி முடியாது, அப்படிப்பட்ட இடம் கூட வரும். ஆனால் இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம், கப்பற்காரர்கள் பயந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட பயம் என்பது நம்மை பிடித்துக் கொண்டிருக்கும் என்றால், ஒருவேளை கீழ்ப்படியாமை என்கிறதான பயங்கரமான பாவத்துக்குள் நாம் சிக்கியிருக்கக்கூடும். ஒரு மனிதன் இப்படிப்பட்டதான தரப்புகளில் குற்றவாளியாக இருப்பான் என்றால் எல்லாமே ஆடும். நான் நினைக்கிறேன், இந்த யோனாவுடைய காலத்துல கப்பல் ஆடிச்சு, சமுத்திரம் ஆடிச்சு, மீன் ஆடிச்சு, நண்டு ஆடிச்சு, எல்லாமே ஆடிச்சு, தண்ணி ஆடிச்சு, எல்லாமே ஆடிக்கொண்டிருக்கு. நம்முடைய ஜீவியத்திலும் கூட எத்தனையோ இடங்களில் நாம் ஆடி ஆடி பயங்கரமான சீற்றத்தை சந்திப்பதற்கு ஒரு காரணம், நம்முடைய ஜீவியத்துல நாம் தேவனுடைய காரியங்களை நம்முடைய சொந்த வழியில் நாம் செய்யக்கூடிய கீழ்ப்படியாமை கொண்டவர்களாக இருக்கக்கூடும். இங்கு வாசிக்கிறோம், அந்த மனிதர்கள் கரையை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்களாம். ஆனா பைபிள் சொல்லுது, சமுத்திரம் இன்னும் வேகமாக மறிச்சு. இது போல ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட தரப்புகளில் குற்றவாளியாக இருக்கும் போது அவன் தன்னுடைய ஞானம், அறிவு, சிபாரிசுகள் மற்றும் எத்தனையோ பேரெல்லாம் பார்த்து சந்திச்சு எல்லா ரெக்கமெண்டேஷனோட போய் நம்ம எல்லாம் வேகமா தண்டு வலிக்கலாம், வேகமா தண்டு வலிக்கலாம். ஆனா காற்று இன்னும் பஸ்ஸு பஸ்ஸு நடிச்சுட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. இன்னும் சொல்ல போனா எங்க போனாலும் தண்ணி உள்ள புகுந்துட்டு தான், இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை, அதை விட்டா இது, இதை விட்டா இது, இதை விட்டா இது, இதை விட்டா வந்துட்டே தான். பிரியமானவர்களே, அதுக்கு ஒரே ஒரு வழி, என்ன செஞ்சு பார்க்கலாம், மூட்டையை தூக்கி கீழே போடலாம், தண்டு வலிக்கலாம், கப்பலை லேசாக்கலாம், எத்தனையோ ஞானத்துக்காக உபயோகப்படுத்தி பாய்மரத்தெல்லாம் கீழே இறக்கலாம். ஒன்லி ஒன் ஆன்சர், யோனா வெளியே போகணும். இது போல நம்முடைய ஜீவிதத்துல சில காரியங்கள் ஒழுங்குபடுத்தி தான் ஆகணும், ஒழுங்குபடுத்தி தான். அந்த யோனா உள்ள இருக்கிற வரைக்கும், அந்த கீழ்ப்படியாமை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆடிக்கொண்டேதான் இருக்கும், ஆடிக்கொண்டே இருக்கும். நம்ம சாப்பிடுவோம், போவோம், ஆபீஸ்க்கு வருவோம், எத்தனையோ காரியங்கள் செய்வோம், ஆனாலும் வீடு ஆடிட்டே தான், வீடு ஆடிட்டே இருக்கும். நம்முடைய ஜீவியங்கள் மிகவும் முக்கியமான பகுதி அது. பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளினால் எச்சரித்துக் கொண்டே வருகிறார். இன்னும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, நம்முடைய ஜீவியங்கள்ல சில நேரங்களை நம்ம நினைப்போம், இந்த காரியங்களை நான் செய்யறேன், இதெல்லாம் என்ன நடந்துற போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது மிகவும் எச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை.
சவுளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால், இதெல்லாம் பைபிளில் நமக்கு ஆதார வசனங்கள் உண்டு, அதை போய் நீங்கள் வாசித்துக் கொள்ளும்படியாக நான் வேண்டுகிறேன். முதலாம் சாமுவேல் 31 அதிகாரம் 2 வசனம் துவங்கி 1-4 10 அதிகாரத்தில் பல வசனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த சவுல் இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி உண்டு. நம்முடைய வாழ்க்கையில இப்போ நமக்கு பலன் இருக்கும், இப்போ நமக்கு ஞானம் இருக்கும், சக்தி இருக்கும், யார் நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தெம்புல, அந்த யங் பிளட்ல, நமக்கு இருக்கிறதான பண செல்வாக்குல, நமக்கு இருக்கிற அதிகாரத்தின் போக்குல நம்ம சில காரியங்களை தைரியமா செஞ்சிருவோம். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, ஒரு மனுஷன் சாவுக்கு முன்பாக அவன் கண்டிப்பாக அதுக்குரியதான அதை செலுத்திட்டு தான் போன. இயேசு சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்குரியது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய ஜீவியங்கள்ல சில காரியங்களை நம்ம செட்டில் பண்ணாம நம்ம வச்சிருப்போம் சொன்னா, ஒருவேளை நம்முடைய மரண நேரம் பயங்கரமான நேரமா இருக்கும். நான் சிலருடைய மரணத்தை பார்த்திருக்கிறேன், பயங்கரமாய் துடிச்சிருக்கிறார், இவங்களுக்கா இப்படி நடக்குது, இவங்களுக்கா இப்படி நடக்குது. ஆனா அந்த நேரம் வர்ற வரைக்கும் அவங்களை கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கு ஆளே இருக்காது, தெம்பா இருந்துட்டு இருப்பான். த மூமெண்ட் இருளும் இருளின் அதிகாரம் அவங்களை சொல்லும் போது அதுக்கப்புறம் தப்புறதுக்கு இடமே கிடையாது. பிரியமானவர்களே, சவுளுடைய கடைசி நேரம் வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல பெலிஸ்தியர் சவுளையும் அவன் குமாரனையும் தொடர்ந்து நிற்கிறாங்க. பைபிள் ரொம்ப அழகா வார்த்தை இருக்குது, இவன் தொடர்ந்து தாவீதன் இருக்கிறான், தொடர்ந்து ஒரு வேட்டை நாய் போல வேட்டையாடுறது போல தாவீதை விரட்டி 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 வேட்டையாடிட்டு இருந்தான். அந்த நேரம் அவனை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. கடைசி நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்துல பைபிள் சொல்லுது, பெலிஸ்தர் இந்த சவுலையும் அவன் குமாரையும் தொடர்ந்து நெருக்கிறாங்க. அப்படி அர்த்தம், இந்த இடத்துல சவுல் இருப்பான்னு சொன்னா அவனை தேடி 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 தொடர்ந்து நெருக்கிறான், தொடர்ந்து நிற்கிற. பைபிள சொல்லப்பட்டிருக்கு, சவுலுக்கு ரோதமாய் யுத்தம் பலத்தது. சவுலும் அவங்க கூட பெரிய கம்பெனி போயிருக்காங்க, நிறைய இஸ்ரேல் இருக்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க யுத்தம் பண்றது. ஆனா யுத்தம் யார் கூட வருதுன்னா சவுலோட தான். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஏன்னா பைபிள் இப்ப ரத்த மாம்சம் இல்லை, இந்த உடம்புல இப்ப ஜீவிக்கிற நாம் பாக்கியசாலிகள். இப்ப நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் திருந்திக்கலாம், இப்ப பெஸ்ட் டைம் நமக்கு. இப்ப என்ன யார்கிட்ட வேணாலும் போய் மன்னிப்பு கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் காலில் கையில காலில் விழுந்து என்ன சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்லி திருந்திக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கிருபியா ஒப்புக்கப்பட்டிருக்க யுத்தம் சவுலு குரோதமாய் பெரியட்டே வந்துச்சு. பைபிள்ல வாசிக்கிறோம், வில் வீரர் சவுலை அப்படி கண்டு நெருக்கினார்கள். இப்ப இத்தனை பேர் இருக்கிறீங்க யுத்தத்துக்கு குரோதமா வந்திருக்கீங்க, வில் எரிஞ்சிட்டு வர்றவங்க, இப்படி எரிஞ்சுக்கிட்டே வர்றவங்க, அந்த சவுல பார்த்தவன் அவனுக்கு எல்லாருமே அவனை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற எல்லாரையும் விட்டாங்க, இவன் தள்ளி இவனை தள்ளி இவனை தள்ளி இவனை தள்ளி எல்லாம் தள்ளி போ, அவனை மாத்திரம் பார்த்து அடிச்சுட்டு வராங்க. இது போல ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவியத்துல ஆரம்பத்துல தேவனுடைய காரியங்களை செய்யாமல் இவன் தாவித விரட்டினா, எத்தனையோ காரியங்களை கீழ்படியாம காட்டினான், எத்தனையோ பேருடைய மனசுக்கு புண்ணா நடந்துட்டான், அவனை நெருக்கினாங்க. பைபிள்ல போட்டிருக்க சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்படுத்தப்பட்டான். அது அர்த்தம், ஒவ்வொரு வில்லும் சட் 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 அவனை தேய்ச்சிட்டு போயிருக்கான் அவனை. அது அர்த்தம், நம்முடைய கடைசி நேரத்துல ஈவில் தாட்ஸ், பொல்லாத எண்ணங்கள், பயங்கரமான பயத்தின் சிந்தனைகள் ஒரு மனிதனை தாக்கக்கூடும். பிரியமானவர்களே, சில நேரங்களில் இந்த வார்த்தைகள் சிலருக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும்போது உங்களுடைய உள்ளங்கள் ஒருவேளை டூ மச், ரொம்ப கஷ்டம் போல தெரியும். ஆனா நான் ஒண்ணு நிச்சயத்திருக்கிறேன், நீ ஒரு பாக்கியசாலி. கர்த்தர் உன்னை தண்டிக்கணுங்கிறக்காக இந்த வார்த்தையை அனுப்பல, உன்னை திருந்தணுங்கிறக்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறார். இன்னும் சொல்ல போனா அந்த வில் வீரருடைய ஒவ்வொரு காயம் பட்டது போல நம்முடைய லைஃப்ல நம்ம சரியா நம்ம செட்டில் பண்ணாட்டா மரணம் கிட்ட வரும்போது அதிகமா நம்ம காயப்படுத்தப்படுவோம். நமக்கு எண்ணங்கள் பயங்கரமா இருக்கும், ஐயோ என்ன இந்த எண்ணம் வருது, என்ன இந்த எண்ணம் வருது, ஐயோ இது என்ன இந்த எண்ணம், டூ மச், ஐயோ வேண்டாம் வேண்டாம் நினைப்போம். பிரியமானவர்களே, இப்போ நான் நல்லா இருக்கும்போது என் கூட ஆட்கள் இருப்பாங்க,
எனக்கு எத்தனையோ காரியம் சாதகமா இருக்கும், நல்ல நல்ல எத்தனையோ காரியங்களை சாதிப்பேன். ஆனா மரணம் கிட்ட வரும்போது ஒரு மரத்தை பிடிச்சு உழுக்கும் போது காஞ்ச இலைகள் உதுறது போல எல்லா நம்முடைய பலனும் கொட்டி போயிரும், ஞானம் எல்லாம் முழுகி போயிரும், எல்லாரும் நம்மளை விட்டு போயிருவாங்க. என்னுடைய ப்ரீச்சிங் டேலண்ட், என்னுடைய எத்தனையோ நல்ல வார்த்தைகள், அது இது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும், அப்படி ஸ்டாப் ஆயிரும். நானும் மரணம், நானும் மரணம், அப்ப எதுவுமே இருக்க முடியாது. அப்ப நம்முடைய ஒவ்வொரு கிரியையும் நம்மளை தொடரும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம செலவழிக்கணும். இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல சான்ஸ் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் வாசிக்கிறோம் பயங்கரமான ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர்கள் எல்லாரும் உரிமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர்களுடைய பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். பெலிஸ்தியர்கள் அங்கே குடியிருந்தார்கள். அது அர்த்தம் காடுடைய பிரசன்ஸ் நம்மளை விட்டு ஓடி போயிடும். பெலிஸ்தியர்களுடைய பிரசன்ஸ், பாதாளம் பிசாசுடைய பிரசன்ஸ் தான் பயங்கரமாய் வந்து நிற்கும். அதனால தான் எத்தனையோ பேர் மரண நேரத்துல அலறி சாகுறாங்க, பயந்து சாகுறாங்க. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க, பெலிஸ்தியர் வந்து பட்டணத்துல உட்கார்ந்தாங்க. ஆனா மறுநாள் வெட்டுண்டவர்களை உரிந்து கொண்டு போகும்படி பெலிஸ்தியர் வராங்க, செத்து கிடக்குறாங்க எல்லா இஸ்ரவேலர்களும். ஆனா பைபிள்ல வாஸ்தா இத்தனை பிரேதங்கள் கிடக்கும் போது இந்த ஜனங்கள் தேடி 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 வந்து எல்லா பணத்தையும் புரட்டி பார்த்துட்டு சவுளுடைய பாடி மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் தலையை வெட்டி அவனுடைய உடலை கொண்டு பெத்சானின், தமிழ்ல எப்படி இருக்குன்னா அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. அவனை கொண்டு வந்து பெத்சானிலே சுவத்துல ஒட்ட வச்சாங்க, ஒட்ட வச்சாங்க. நல்லா கவனிங்க, இவன் தாவீது ஒரு நாள் நல்லா இருந்துட்டு இருக்கும் போது செவத்தோட அவனை குத்தி போன்னு பார்த்தான். பைபிள் இருக்கு வசனம், அவனை செவத்தோட காலி பண்ணு பார்த்தான், செவத்தோட குத்தி காலி பண்ணுன்னு நினைச்சான். ஆனா முடிவு இவனுடைய பாடி அந்த சுவத்துல ஒட்ட வச்சாங்க. பிற்பாடு வாலிபர்கள் போய் செவத்துல ஒட்டி வச்ச பாடியை தத்திட்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல கூட எத்தனையோ காரியங்கள் நமக்கு யாருக்கும் தெரியாது என்று விளையாடி கொண்டு நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் பைபிள் தெளிவாக இருக்கிறது, பரலோகம் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டாது. தேவனுடைய வார்த்தை சுத்தம் உள்ளது, அது குறைவற்றது. ஒரு மனிதன் பரலோகத்துக்குள் போக வேண்டும் என்றால் ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல இன்றைக்கு தேவன் நல்ல சான்ஸை கொடுத்திருக்கிறார் நாம் திருந்தி வர்றதுக்கு. நாம் சில காரியங்களை சிலருக்குரோதமா நம்ம செய்வோம், ஆனா அந்த காரியம் பின்னால தொடர்ந்து வரும். இந்த சவுல் என்னைக்கோ இந்த தாவீதை போய் குத்தி போன நினைச்சான் சவத்தோட. இவனுக்கு நிறைய சான்ஸ் வந்தது. தாவீது கிட்ட போய் இவனை போய் நல்ல மன்னிப்பு கேட்டிருக்கலாம், உப்புரவாயிருக்கலாம், சிங்காசத்தை கொடுத்துருக்கலாம், இவன் கீழே இருந்திருக்கலாம், எத்தனையோ செட்டில்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா இவனோ துணிகரமா இருந்தான். ஆனா முடிவு இவனுடைய உடம்ப அவர்கள் கொண்டு போய் ஒட்ட வைத்தார்கள். தமிழ்ல அலங்கத்துல தூக்கி போட்டார்கள் இருக்கு. மார்ஜின்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தா அந்த வால்ஸ்ல அந்த சுவத்துல அவங்க போய் ஒட்ட வச்சாங்க. புரியுமா? நம்முடைய ஜீவியத்திலும் கூட தேவன் இன்னைக்கு நல்ல ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறார். கடைசியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் எச்சரிக்க முடியாத ஒரு வார்த்தையை நான் பார்த்துவிட்டு நான் மனந்திரு முதலின் பகுதிக்குள் நான் செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். 2 Samuel 13:22-18, 14, 15, 16 இப்படிப்பட்ட வசனங்களில் சில பகுதியை வாசிக்கிறோம். இங்கு அப்சலோமை குறித்து வாசிக்கிறோம். இந்த அப்சலோமை குறித்து இந்த ஒரு வசனம் மாத்திரம் நான் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் சீக்கிரமாக நீங்கள் வாசியுங்கள். 2 Samuel 13:22 அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் செத்து போனான், அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. கவனியுங்கள், இந்த விஷயம் அவன் நெஞ்சுக்குள்ளே இருக்கு, நெஞ்சிலே இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவனுடைய நெஞ்சுக்குள்ள இந்த கொடுமையான பாவம் உள்ள தங்கியிருந்தது. இப்ப 2 Samuel 18:14 ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். நெஞ்சிலதான் குத்தினான். பிரியமானவர்களே, நினைச்சு பார்க்கலாம், பைபிள் நமக்கு முன்பாக தெள்ளந்தெளிவமா இருக்கு. இவன் நெஞ்சுக்குள்ள அந்த பாவத்தை பிடிச்சு வச்சிருந்தான், அந்த நெஞ்சுக்குள்ள அது இருந்துச்சு. ஆனா
கடைசி செட்டில்மெண்ட் வரும்போது இவனை நெஞ்சுக்குள்ளதான் குத்துறான். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியங்கள்ல கூட இது எச்சரிப்பாய் நமக்கு இருக்கு. இன்னொரு வார்த்தை கூட வாசிக்க முடியும், நான் வாஞ்சிக்கிறேன். 15:16. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மர்மணியாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். 16:21-22 அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மர்மணி ஆட்டிகள் இடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலில் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பழக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரேகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மர்மணி ஆட்டிகள் இடத்தில் பிரவேசித்தான். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல சில காரியங்கள் அவன் நினைக்கலாம், இதெல்லாம் சாதாரண காரியம், இதெல்லாம் யாருக்கு தெரியுதுன்னு சொல்லி. இங்கு 10 மர்மணி ஆட்டிகளோடு இவன் பிரச்சனையை செய்தான். ஆனா பைபிள் சொல்லுது, 18:15 அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர், 10 சேவகர், இவன் 10 காண்ட நம்பர் 10, இவங்க கரெக்டா 10 சேவகர், 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து சூழ்ந்து கொண்டு இவன் தொங்குறான். வானத்துக்கும் பூமியின் நடுவ கருவாலி மரத்துல தொங்குறான். வானமும் கை விட்டுருச்சு, பூமியும் கை விட்டுருச்சு, தேவனும் கை விட்டார், மனுஷன் கை விட்டான், ரெண்டு முடிஞ்சு போச்சு. இவன் தொங்கிட்டு இருக்கிறான். ரொம்ப அழகா இருந்ததான அவனுடைய தலைமுடி அழகா தொங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல கீழே 10 சேவகர் பாருங்க, பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்கு. பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம் பைபிள் சும்மா எழுதிருக்கு, பைபிள் ஆராய்ந்து வாசிக்கும் போது நமக்கு பயம் உண்டா? பைபிள் வசனத்துக்கும் நடுங்குறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, 10 இங்கேயும் கரெக்டா 10, இவன் கரெக்டா நெஞ்சில வச்சிருந்தா அந்த நெஞ்சில தான் குத்துறான். 10 பேர் சொன்னவன அடி அடி நடிச்சவன சாக வச்சாங்க. தி சென்ஸ், அந்த 3 பல்லயங்களே, அந்த டாட்ஸ், அதை எடுத்து கரெக்டா அவன் நெஞ்சில தான் பாய்ச்சினான். இது போல நம்முடைய ஜீவியத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் நினைக்கலாம் பாவம் சும்மா இருக்கும் என்று. பாவத்துக்கு ஒரு விளைவு உண்டு, அது ஒரு நாளும் நம்மை விட்டு வைக்காது. பிரியமானவர்களே, மனுஷன் எதோடு விளையாடலாம், ஆனால் பாவத்தோடு விளையாடக்கூடாது. பாவத்தின் பகுதிகளோடு நம்ம சரியா டீல் பண்ண நமக்கு தெரியணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. பாவத்தின் பகுதிகளில் ஒரு மனுஷன் டீல் பண்றதுக்கு முதல் காரியம், அவன் தேவனோடு கூட அவன் நெருங்க வேணும். பாவத்தின் பகுதிகளை செட்டில் பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு தேவனை பற்றி ஒரு வெளிச்சம் இல்லாட்டா பாவத்தின் பகுதிகளில் அவன் வெளியே மேற்கொள்ள முடியாது. இன்னும் சுருக்கமா சொன்னா, இன்னைக்கு பாவ மனிதர்கள் மத்தியில பெருகி கொண்டே இருக்கிற இந்த நேரத்துல தேவன் இன்றைக்கு பரிசுத்தத்தை பற்றி நம்மோடு கூட இடைபடும்படி வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல இன்றைக்கு பாவத்தின் பகுதிகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் முதல் பகுதி நாம் ஒரு நமக்கு ஒரு நல்ல மனம் திரும்புதல் தேவை. எத்தனையோ நேரங்கள்ல பாவத்தை பற்றி தெரியும், தண்டனை பத்தி தெரியும், திருந்தணும் தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது, பாவத்துக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பாய் அவன் தெளிவாக விடுதலை பெற வேண்டும் என்றால் முதல் பகுதி மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் சரியான ஒரு மனம் திரும்புதலாக இருக்க வேண்டும். பைபிள்ல வாசிக்கிறோம், எத்தனையோ நேரங்கள்ல நம்ம மனம் திரும்புவோம், ஆனா சரியான மனம் திரும்புதல் இருக்காது. எரேமியாவின் புத்தகம் 3:10 வாசிங்கள். இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் கண்டும் அவனுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி திரும்பினா, ஆனா கள்ளத்தனமா திரும்பினா, அது அர்த்தம் முழு இருதயத்தோடு திரும்பல, அது அர்த்தம் மனம் திரும்புதல், ஆனா நிஜமான மனம் திரும்புதல், பொய்யான மனம் திரும்புதல், மனம் திரும்புதலை போல ஒரு மனம் திரும்புதல், கானானை போல ஒரு கானான், எழுப்புதலை போல ஒரு எழுப்புதல், எல்லாம் வெளியே வேஷம் போலதான் இருக்கும். நம்ம எத்தனையோ காரியங்கள்ல நம்ம மனம் திரும்புவோம், ஆனா உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. அன்றைக்கு நான் ஒரு ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் எல்லாரும் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மத்தியில சிலுவை காட்சியை பத்தி பிரசங்கம் உண்டாயிற்று. பிள்ளைகள் உடனே தேம்பி தேம்பி ஓ ஓ அழ ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பையனை போய் பார்த்து, தம்பி ஏண்டா இப்படி அழுற, இவ்வளோ அப்படியே அழுகி நிறுத்துறா, ஏண்டா அழுகிறான், ஏண்டா அழுகிறன்னு கேட்டான். சொன்னா, ஏசப்பா பாவம் இல்லை, அவரை போட்டு இன்னாடி அடிக்கிறாங்களே, என்ன செய்யாது, ஓன்னு அழுகிறான். இது மனம் திரும்புதல்லாம். அவன் ஏசப்பாவுக்கு பரிதாபம் படுறான், ஏசப்பா நீ ஏயா என்ன தப்பு பண்ணிடுற, உம்மை போட்டு இன்னாடி அடிக்கிறாங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, எத்தனையோ நேரங்களில் மனம் திரும்புவோம், ஆனால் சரியான மனம் திரும்புதல் நமக்கு இருக்கா?
பொய்யான மனம் வந்தது, போலியான மனம் இருந்தது. நான் செஞ்ச தப்பு, நான் பாவம் செஞ்சேன், நான் துரோகம் பண்ணேன், நான் எத்தனையோ காரியம் செஞ்சேன், நான் உம்ம துன்பப்படுத்திட்டேன் என்று சொல்லி நமக்குள்ள இருந்த அந்த வேதனை உண்டாகி நீர் பாடுபட்டீரே அந்த அன்பு நமக்குள்ள தள்ளாவிட்டால் அது மனம் திரும்புதலே அல்ல. எத்தனையோ நேரங்கள்ல நம்ம மனம் திரும்புவோம். எதுக்கு தெரியுமா மனம் திரும்புவோம்? சர்ச்சில் சேர்றதுக்காக. எத்தனையோ நேரங்களில் கம்யூனியன் எடுக்கிறதுக்காக மனம் திரும்புவோம். எத்தனையோ நேரங்களில் பிரதருக்கு தெரியும், சிஸ்டருக்கு தெரியும், அதனால என்கிட்ட கேட்பாங்க, அதனால எந்திரிச்சு ஒரு அறிக்கை பண்ணிடுறேன், இப்படி அறிக்கை பண்ணுவோம். பிரியமானவர்களே, இது போலியான மனம் திரும்புதல். இதுக்குள் தேவன் வாசமாக இருக்கிறதில்ல, இதை தேவன் பிடிக்கிறதே இல்லை, இதை வெறுக்கிறார் தேவன், அதை வெறுக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையான மனம் திரும்புதல் என்றால் அது பரத்துக்கு நேராக நம்முடைய இதயத்தை திறந்து ஆண்டவரே என்று நாம் நொறுங்கின உள்ளத்தோடு நாம் திரும்பி வர வேண்டும். பிரியமானவர்களே, பாவத்தை போக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, பலி. பலி இல்லாமல் நிச்சயமான விடுதலை இல்லை. மனிதன் பாவம் செய்து பாவியானான், பாவியாயிருக்கிற மனுஷனுக்கும் பரிசுத்தமாயிருக்கிற தேவனுக்கும் சம்பந்தமாய் இல்லை. பரிசுத்தராகிய தேவனோடு பாவியாயிருக்கிற மனுஷன் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, பலி. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்பட இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவ விமோச்சனம் இல்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஏன் தேவன் பலியை வைத்தார்? பலிக்கு பின்பாக இருக்கிற தேவனுடைய மைண்ட் என்ன? இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனிதன் பலவீனமானவன், மனிதன் இவன் நாற்றம் உள்ளவன், மனிதனுக்குள் குறைவுள்ளவன், விழுந்துமானவன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன் பாவத்தை போக்க தானாக எது செய்தாலும், பலவீனமான ஒன்றிலிருந்து பலவீனமான ஒன்று பிறந்தால் அது பலவீனமாகவே இருக்கும். ஆகவே இவனுடைய ரட்சிப்பு உள்ளே இருந்து வராமல் வெளியே இருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும், பரத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். பிரியமானவர்களே, மனிதன் யாராக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஆனால் ஒன்று, மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பலி செலுத்தப்பட வேண்டும். பலி ஏன் தேவன் வீதமாக சொன்னார்? பிரியமானவர்களே, நான் பாவம் செய்தால் நான் ஒருவேளை வேளாங்கண்ணிக்கு போலாம், நான் டாலர் போட்டு சுத்தலாம், அன்னதானம் பண்ணலாம், எத்தனையோ காரியங்களை கோயில்களில் குளங்களை நான் செய்யலாம், ஆனா இது எனக்குள் எந்த விதத்திலும் விமோச்சனத்தை கொடுக்காது. பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் இரத்த மாம்சம் உள்ள சரீரத்தில் இருக்கிறோம், பலவீனமான சரீரத்தில் இருக்கிறோம், நாத்தம் உள்ள உடம்புல இருக்கிறோம். ஒரு 5 மணி நேரம் வேலை செஞ்சா எப்பா எங்கடா போய் உட்காரலான்றோம், கலைச்சு போன உடம்பு. இது வேர்ல்டு பெஸ்ட் சோப் கமாய், இதை வாங்கி முழு சோப்பையும் போட்டு தேய்தே தேய்ச்சி குளிச்சுங்க ஒரே நேரத்தில், ஒரு 5 மணி நேரம் கழிச்சு நீங்களே மோந்து பாருங்க, கப் அடிக்கு உங்களுக்கு தாங்க முடியாது நாத்தம். பிரியமானவர்களே, பலவீனமான உடம்பு, நாற்றம் பிடிச்ச உடம், இதுக்குள் நன்மை வாசமா இருக்கிறதில்லை. பலவீனத்திலிருந்து எது பிறந்தாலும் பலவீனமாகவே இருக்கும். பிரியமானவர்களே, இப்படி மனிதன் கோயில்களையும் குளங்களையும் புண்ணிய க்ஷேத்திரங்களையும் தர்மதானங்களை எல்லாம் செய்து சென்றாலும் பாவி பாவியாகவே இருந்தான். பாவத்தின் வேர் கிள்ளப்படவில்லை. ஆண்டாண்டு காலங்களாக வருஷம் வருஷம் பலி செலுத்தினோம், எத்தனையோ காரியங்களை செய்தோம், கோயிலுக்கு போனோம், அதை செய்தோம், இதை செய்தோம் என்கிற திருப்தி இருந்ததே ஒழிய பாவத்தின் வேர் கிள்ளப்படவில்லை. இதற்காகத்தான் தேவன் பார்த்தார், பலி என்கிற முறைமையை கொண்டு வந்தார். அந்த பலியுடைய மனது என்ன தெரியுமா? நான் பாவியா இருக்கிறேன், என் மேல் தேவ கோபாக்கினை வந்து என்னை அடித்து என்னை நொறுக்கி என்னை தள்ளிவிட வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் என ஒரு வழியை உண்டு பண்ணினார். நீ திருந்து, நீ திருந்து. மனிதன் திருந்துவதற்கு ஒரே ஒரு பிரின்சிபல் நேத்தே நான் சொன்னேன், தோட்டத்தை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு மனுஷன் பிளஷர்னால வெளியே போனா திருப்பி ப்ரெஷர்னால தான் உள்ள வரணும், பெயின்னால தான் வரணும், வழியில்தான வரணும், துடிச்சு தான் வரணும், திருப்பி வேதனைப்பட்டு தான் வரணும். அதுக்கு தேவன் ஒரு அழகான மெத்தட் சொன்னார், நீ தப்பு பண்ண உன்மேல தேவ கோபம் வந்து இறங்கி உன்னை அழிச்சு போடும். மனிதா, நான் படைச்சவனாச்சே, உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். நீ ஒரு ஆட்டை கொண்டு வா, ஒரு காளையை கொண்டு வா, ஒரு புறாவை கொண்டு வா, நீ கொண்டு வா. நீ வந்து நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் அது மேல கையை வச்சு நீ சொல்லி நீ அதை வெட்டு, நீ வெட்டு. அது வெட்டும் போது ரத்தம் உடம்புல இருந்து சிந்தி பிளட் ப்ளீடிங் ஆகும்போது துடிச்சு 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 அது சாகும். அது துடிச்சு சாகும் போது நீ அதை பார்த்துட்டு, இயேசுவே தெய்வமே, நான் இப்படி செத்துருக்க வேண்டுமே, நான் இப்படியா செத்துருக்க வேண்டும், ஆண்டவரே நான் தப்பு செய்ய மாட்டேயோ, தப்பு செய்ய மாட்டேன், அப்படி நினைச்சு அது துடித்து துடித்து அந்த துடிக்கிற அந்த மிருகத்தை பார்த்து உன் இதயம் துடிச்சு 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 ஆண்டவரை கட்டி தழுவிக்கொள். அப்பொழுது தேவன் பார்த்துட்டே இருப்பார், மனுஷன் வர்றான், ஆட்டை கொண்டு வர்றான், வெட்டுறான், ஆடு இந்த பக்கம் துடிக்குது,
இந்த பக்கத்துல இவன் இருதயம் துடிக்குது, அழுகிறான், தேம்புறான், இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே பலிக்கு டிக் போடுவார், ஃபைன் அக்செப்டட் போ அப்படி செய்வார். இப்படித்தான் தேவன் பலியை கொண்டு வந்திருந்தார். வேதம் சொல்கிறது மனுஷனுடைய இருதயம் துருக்குறதும் மகா கடலுமா இருந்தது. ஒரு தப்பா ஒரு ஆடு, இன்னொத்தப்பா இன்னொரு காலு, இன்னொத்தப்பா ஒரு புறா, இப்படி ஆடும் மாடும் புறாக்களும் கொன்று குவிக்கப்பட்டு ரத்தங்கள் சிந்தப்பட்டதன் வழியே மனிதன் பாவியாகவே ஜீவித்து வந்தான். பாவத்திலிருந்து இவனுக்கு விடுதலை இல்லை, பாவம் இவனை ஆட்கொண்டிருந்தது. பிரியமானவளே, இப்படிப்பட்ட நேரத்தில் மனிதனுடைய பாவத்திலிருந்து இவனை விடுதலையாக்கும்படி தேவன் பார்த்தார். ஒரு காலை, ஒரு ஆடு, ஒரு புறா, இவைகள் சரிப்படாது. இனி ஒரே ஒரு வழி, நானே இறங்கி வருகிறேன். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன், நான் சாக வேண்டிய இடத்துல அவர் சப்ஸ்டிடியூட்டா அவர் சாகிறார். பிரியமானவளே, நம்முடைய ஜீவியத்தில் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும் என்றால் உன்னுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் இந்த கல்வாரியின் கோர காட்சியை பார்த்து ஒவ்வொரு ஆடையும் ஆடையும் அடிக்கும் போது மனுஷனுடைய இருதயம் துடிக்கல. இன்றைக்கு ஆண்டவரே, நான் செஞ்ச தப்புக்காக நீர் இப்படி எல்லாம் அடிபட்டீராயா, அடிபட்டரையா என்று சொல்லி அந்த அளவுக்கு துடித்து வேதனைப்பட்டு அந்த பாவத்துக்காக அந்த மனதுக்குள் வேதனையும் துவண்டு அந்த வேதனையிலிருந்து அந்த அன்பிலிருந்து நான் இனி செய்யவே மாட்டேன்ப்பா, செய்யவே மாட்டேனப்பா என்று அப்படி ஒரு அறிக்கை வரும் என்றால் பாவத்தின் வல்லமை முறிக்கப்படும். பிரியமானவர்களே, எங்கும் போய் பாவத்துக்கு நாம் விமோச்சனம் தேடலாம், ஆனால் தேவனுக்குள்ளதான் இந்த விடுதலை இருக்க. இது ஒருவேளை நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா சர்ச்சுக்குள்ள நம்ம எத்தனையோ நேரங்களில் மெம்பரா இருப்போம், ஆனா இயேசுடைய ரத்தத்துக்கு அங்கமா இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, இப்படி ஒரு மனுஷன் இயேசுடைய ரத்தத்தோடு அவன் சேர்க்கப்படணும்னா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, இப்படி இதயத்துல துடிப்போட வேதனையோட இனி தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன் அப்படி கதறி அழுது அந்த அன்பினால் அவன் மேற்கொள்ளப்படணும். அன்பு ஒரு காலம் முடியாது. இப்படி ஒரு அன்பினால் ஒரு ரட்சிப்பு உண்டாச்சுன்னா அந்த அன்பினால் ரட்சிக்கப்பட்டவன் லேசுக்குள்ள அசைக்க முடியாது. இன்னைக்கு வருந்தத்தக்க செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்தவ உலகம் எந்த இடத்துல தோல்வியை தழுவிக் கொள்கிறது தெரியுமா? இன்னைக்கு நம்ம இடத்துல வரக்கூடிய ஒரு ஆளை பார்த்து குயிக்கா சீக்கிரமா இவர் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்றதுக்கு நம்ம விரும்புறோம். இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க, அப்ப அவங்க அவங்க என்ன செய்யறாங்க? கண்ணை மூடி இயேசுவை நான் பாவியாண்டவரே சிம்பிளா ஒத்துக்கிறாங்க. பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது மிகவும் இலவசமாய், மிகவும் எளிதா, மிகவும் குயிக்கா நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒன்றாய் இருந்தாலும் இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அது வேதனையில புறப்பட வேண்டும், அது நுருக்கத்துல புறப்பட வேண்டும். இருதய நொறுங்கி அந்த நுருக்கத்திலிருந்து உண்டாகிறதே ரட்சிப்பு. இன்றைக்கு அத ஜாம ஜாக்கிரதையா நம்ம செய்யாட்டா நமக்குள் ஏராளம் ஜனங்கள் கூடியிருப்பாங்க, ஆனா நம்முடைய ஜனங்கள் ஒரு மதிப்புள்ள ஜனங்களா இருக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல ரொம்ப முக்கியம், ஜனங்கள் பாவத்திலிருந்து வெளியே வரும்போது கிறிஸ்துவாகிய அவரோடு சிலுவையில் சேர்த்து கட்டப்படுறாங்களா, அதுல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஜனங்களை கட்டணும். ஒருவேளை சிலுவையோடு ஜனங்கள் கட்டப்படாட்டா அவங்களுக்கு கட்டப்பட்டது அந்நிய காரியமா தான் இருக்கும். இன்னைக்கு சொல்ல போனா கிறிஸ்தவ ஜீவியத்துல ரொம்ப முக்கியம், நம்முடைய ஜீவியத்துல தேவன் நம்மோடு இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படி அவளோடு துடித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைப்போம், கிறிஸ்தவ ஜீவியங்கிறது ஒரு சாதாரண ஜீவியம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவம், கிறிஸ்து, இவர்களை பற்றிய உபதேசங்கள் ஏதோ கெட்ட மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவதல்ல. கிறிஸ்தவம், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது செத்து போனவனை, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்தவனை தட்டி எழுப்பி அவனை ஆவியில் உயிரோடு கொண்டு வரக்கூடியதான மார்க்கம். கிறிஸ்தவ ஜீவியம் ஏதோ வெறும் பொத்தலான போய் அங்கும் இங்குமாக ஒட்டு போடக்கூடிய வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் புது சிருஷ்டி, நியூ கிரியேச்சர், புதிய சிருஷ்டி அவனை மாற்றுவது. கிறிஸ்தவ ஜீவியம் ஏதோ இங்கு வழி, அங்கு வழி, இங்கு வழி என்று சொல்லி வழிகாட்டுகிறதல்ல, நானே வழி என்று சொல்லக்கூடியதான மார்க்கம். கிறிஸ்தவ ஜீவியம் ஏதோ மனிதனுக்கு அறிவையும் மனிதனுக்கு புத்தி கூர்மையும் இதையும் அதையும் சொல்லி அவனை அறிவிலே பெருக்க செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் அவனை மறுரூபமாக்கக்கூடிய மார்க்கம்.
மனுஷியத்தை தெய்வீகத்தால் நிரப்பப்பட வைக்கக்கூடிய மார்க்கம். நண்பா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். உனக்குள் செயல்படக்கூடிய ஆற்றல், உனக்குள் செயல்படக்கூடிய வல்லமை மர்மத்தின் ஆற்றலா இல்லை என்றால் ஒருவேளை உன் பிறப்பு ஒருவேளை தவறாக இருக்கக்கூடும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் 4 பிறப்புகள் உண்டு. மறுபடியும் பிறத்தல், ஜலத்தினால் பிறத்தல், ஆவியினால் பிறத்தல், சியோனாய் பிறத்தல். இவைகளெல்லாம் பிறப்பும். நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை ஒரு பிள்ளை பிறக்கும் போது அதுடைய உடலில் ஊனம் இருக்கும் என்றால், கை கோணி இருந்தா அது சாகுற வரைக்கும் கோணிதான் இருக்கும், அதுல விடுதலையே இருக்காது. இது போல நம்முடைய மனம் திரும்புதல்ல. ஒருவேளை ரொம்ப குயிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களே இவங்களையும் நம்ம சமாளிச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம செஞ்சா அது கடைசி வரையும் கோணியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்டவங்க சபைக்கும் ஊழியத்துக்கும் தலைவலியா கூட இருப்பாங்க. நம்முடைய ஜீவியத்துல இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக்கணும். அவன் படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், ஆண்டியா இருக்கலாம், அழகுள்ளவனா இருக்கலாம், அழகில்லாதவனா இருக்கலாம், அவன் சிலுவையோடு சேர்க்கப்படும் போது அவனும் சிலுவையும் மாத்திரம் நிற்க வேண்டும். நாம் எல்லாரும் அந்த இடத்திலிருந்து விலகிவிட வேண்டும். அவன் தன் இருதயத்தை சிலுவைக்கு முன்பாக வைத்து அழுது புலம்பி அவன் கண்ணீரோடு அந்த இடத்தில் சேர வேண்டும். பிரியமானவளே, இப்படி ஒரு ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லை என்றால் அவனுடைய ரட்சிப்பு விருதாவாய் போய்விடும். இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு பகுதி. அநேகர், பிரதர் நான் கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன், ஆனா நீங்க சொல்றபடிலாம் எனக்குள்ள அனுபவம் இல்லையே பிரதர். தேவனை பார்க்கும்போது, கூட்டத்துக்கு வரும்போது அவர் என் தகப்பன், என் பிதா, என்னுடைய ஆலோசனை கத்தர், என் ஜெயக்கொடி, இப்படி மேய்ப்பர், இப்படிலாம் பல காரியங்களை நான் சொல்றேன், ஆனா என் லைஃப்ல என்ன இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லைன்னு நீங்க சொல்லலாம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு பிதாவா, மேய்ப்பனா, தேவன் உங்களுக்கு ஆலோசனை கத்தரா, ஜெயக்கொடியா, மருந்தா, மருத்துவமா, இப்படி பல விதங்களில் தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். ப்ரொவைடட் ஒரு விஷயம், அவர் முத உங்களோட ரட்சகரா இருந்திருக்கணும். அவர் ரட்சகரா முத உங்களோடு கூட அந்த அனுபவம் இல்லாட்டா இதுல ஒண்ணுமே கிடைக்காது. ஒருவேளை நாம் ரட்சகரான பெறக்கூடிய அந்த மனந்திரும்பலின் அனுபவம் ஒரு ஷாலோவா, ஒரு சரியில்லாத ஒன்னா இருக்குன்னு சொன்னா நீங்க பிற்பாடு இந்த அனுபவங்களை தேவன்கிட்ட பெற முடியாது. அப்படிப்பட்டவங்க சர்ச்சுக்குள்ள இருந்தா கூட தேவனை ருசிக்க முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. அவர் ஒரு பிதாவா, அவர் அன்புள்ளவரா, அவர் யுத்த புருஷரா, அவர் நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவரா, அவர் மருந்தா, மருத்துவரா, இப்படி பல விதங்களை அனுபவிக்க முடியாது. ரீசன் நம்முடைய ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் தப்பு. நம்முடைய ஜீவியத்துல ரட்சிப்பு என்பது சச் பவர்ஃபுல் திங். ஏனென்றால் இந்த ரட்சிப்புல ஏற்றப்படக்கூடிய விளக்கு, இது பெயின்ல வேதனையிலிருந்து பிறந்த விளக்கு. இந்த விளக்க கடைசி வரையும் இந்த ரட்சிப்பு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் கொண்டு போயிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் யாராக இருக்கட்டும், இந்த நேரத்தில் ரட்சிப்பின் சுவிசேஷம் நமக்குள் செயல்பட வேண்டும் என்றால் ஒருவேளை நாம் நினைக்கலாம், எத்தனையோ நாட்களும் ஆயிட்டு, ஆனாலும் சில காரியங்கள் நமக்குள்ள இன்னும் சரியில்லைன்னு நினைக்கலாம். ஒருவேளை இன்னும் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் நமக்கு இருக்கக்கூடும். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான கொடுமையில ஒரு கொடுமை, நல்ல உணவை சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உணவு ஜீர்ணமும் ஆகல, வாந்தியும் பண்ணல, உள்ள கிடந்து அவனை குழப்புற குழப்பு இருக்கு பாத்தீங்களா, சம்திங் டேஞ்சரஸ். ஒருவேளை அது விஷமா கூட சில நேரங்களில் மாறிடும், மாறி அவன் உயிரையே உறிஞ்சி குடிச்சிடும். இது போல யாரா இருக்கட்டும், நம்முடைய லைஃப்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல சில தப்புகளை நீங்க செஞ்சுட்டு அதை சரியா அறிக்கை பண்ணாம நம்ம மறைச்சு ஒளிச்சு வச்சு எத்தனையோ நேரங்கள் இல்லாடு கண்களையும் நம்ம தப்பிச்சு 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 வருவோம். ஆனா நம்முடைய இருதயத்தை அது கொண்டுகிட்டே இருக்கும், அது விஷம் போல இருக்கும். அதனாலதான் பெஸ்ட் திங், நமக்கு இன்னைக்கு கல்வாரியின் சிலுவை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க யாரா இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு மிகவும் கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் இருக்கு. தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ங்கிறது ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். இன்னும் சொல்ல போனா தேவன் நம்மளை ரட்சிக்கிறது ஏதோ ஒரு சாதாரண காரியத்துக்காக தேவன் நம்மளை ரட்சிக்கல, தேவன் நம்ம ரட்சிக்கிறதே ஒரு மேன்மையான காரியத்துக்காகத்தான் தேவன் ரட்சிக்கிறார்.
பைபிள் படி பார்த்தா தேவன் ஏதோ சரீரத்துல உண்டாகிற பரிசுத்தத்துக்காக மாத்திரம் தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. தேவன் நம்மை ரட்சிக்கிறதே ஒரு மேன்மையான பரிசுத்தத்துக்காகத்தான் சிருஷ்டிக்கிறார். ஒரு ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். பைபிள் படி பார்த்தா தேவன் நம்ம ரட்சிக்கிறது நம்முடைய தாட்ல நம்முடைய எண்ணங்கள்ல அதுல கூட தூய்மை இருக்கணும். உண்மையான ஒரு பரிசுத்தம், உண்மையான பரிசுத்தத்தின் ஏக்கம் தவிப்பு அதில் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா தியத்ரா சபையை பற்றி சொல்லும் போது இப்பொழுது நானே உன்னுடைய உள்ளந்திரியங்களையும் உன் இருதயங்களையும் ஆராய்ந்து நான் அறிந்து கொள்ளக்கூடிய தேவனாயிருக்கிறேன்னு சொல்கிறார். இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தைக்கு பேரு ரெயின்ஸ் இருக்கு, REINS. அது அர்த்தம் என்னன்னா, அது மூல பாஷையில எடுத்து பார்த்தா இட்ஸ் கால் நெஃப்ரான். நெஃப்ரான் சொன்னா ஒரு பலி மிருகத்துல பலி செலுத்தப்படும் போது அதுக்குள்ள இருக்கிறதான தமிழ்ல வாசிக்கிற குண்டிக்காய் கிட்னி. அது அர்த்தம் இது இன்னமோஸ்ட் பார்ட், அந்த மிருகத்துக்குள்ள இன்னமோஸ்ட் பார்ட், உள்ளத்துக்குள்ள உள்ளந்திரியங்கள். அது அர்த்தம் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய உள்ளந்திரியம் மைண்ட், அப்படி மனது. தேவன் வாஞ்சிக்கும் போது எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல தேவன் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறான்னா நம்முடைய மனசுல பரிசுத்தமா இருக்கப்படி வாஞ்சிக்கிறான். இன்னும் சொல்ல போனா இதை பற்றி அழகா இருக்கு. உபாகம் 32:14 வாசிக்க வேண்டாம், 32:14 வாசிக்கும் போது ஃபேட் ஆஃப் கிட்னிஸ் ஆஃப் வீட், தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது கொழுமையான விதத்துல. இன்னும் சொல்ல போனா ஒரு மிருகத்துல இருக்க கொழுப்புகள்ல அந்த குண்டிக்காய் மேல அந்த கிட்னி மேல இருக்க கொழுப்பு தான் சிறந்த கொழுப்பு, பெஸ்ட் கொழுப்பு. இது போல தேவன் ஒரு மனுஷனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது கூட அவனுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேட்னஸ் அதைத்தான் விரும்புறார். இன்னும் சொல்ல போனா வேதத்துல மூன்று பலிகள்லையும் கூட தேவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த கிட்னியை கேட்கிறார். இந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷன் பத்தி எடுத்து பார்த்தா ரொம்ப அழகான ஃபங்க்ஷன். உடம்புக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை பிரிச்சு எடுத்து சுத்தத்தை அது எப்போதும் உண்டாக்கிட்டே இருக்கும். இது போல ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துக்குள்ள தேவன் வாஞ்சிக்கிற மிகவும் மேன்மையான காரியம் மைண்ட்ல அவனுடைய உள்ளான விதத்துல தூய்மையான ஒரு எண்ணம் இருக்கணும். பிரியமானவர்களே, நீங்க நடக்கும் போதும் உட்காரும் போதும் எதிரிக்கும் போதும் பேசும் போதும் உன் இருதயம் பரிசுத்தம் 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 சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் இருந்தா உன்னை போல பாக்கியசாலி யாருமே இல்லை. நீ காலையில படுக்கை விட்டு எழும்பும் போது உன்னை முதல் வாஞ்ச ஆண்டவரே நான் உமக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும்ங்கிற வாஞ்சம் இருக்கும் என்றால் உன்னை போல பாக்கியசாலி வேறு ஒருவரும் இல்லை. இன்னும் சொல்ல போனா என் ஜீவியத்துல எனக்கு பணம் இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, ஆஸ்தி இருக்கோ இல்லையோ, எது வேணாலும் என்ன விட்டு போட்டோம், ஆண்டவரே உன்னுடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். அப்படி நீ வாஞ்சிக்கிற ஒரு ஆளா இருந்தா பரலோகங்கிறது நீ இன்னையும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இல்ல, ஏற்கனவே உன் இருதயம் பரலோகமா இருக்கும். பிரியமானவர்களே, தேவன் நம்ம அசுத்தத்துக்கு என்றல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் மாத்திரம் இருக்கிறது, இன்னும் ஒரு சில காரியங்களை இன்னும் துரிதமாக நான் சொல்லி முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல தேவன் நமக்குள் கொண்டு வரக்கூடிய பரிசுத்தங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தேவன் நமக்குள்ளாக ஒரு ஆழமான விதத்துல ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வரும்படி வாஞ்சிக்கிறார். நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தினால் என் உள்ளத்தை நிரப்பும், ஆண்டவரே எனக்கு அதை தாரும் என்று கேள். பிரியமானவளே, இந்த சர்ச்சுக்கு நீங்க வரக்கூடியது, நீங்க ஒருவேளை பண சம்பந்தமான காரியத்துக்காக வரலாம், கடனுக்காக வரலாம், என் பிரச்சனைக்காக வரலாம், அல்லது வீட்டில் இருக்க கஷ்டத்துக்காக வரலாம், அல்லது புருஷன் மனைவியிட சண்டைக்காக வரலாம், இன்னும் எத்தனையோ பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக வரலாம். ஆனா நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றது பரிசுத்தத்துக்காக மாத்திரம் வர்ற ஒரு ஆளா இருந்தா பிரியமானவளே உங்களை தேவன் நிச்சயம் போஷிப்பார். ஒரு காரியம் சொல்லும்படி நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் சர்ச்சுக்கு தேவனுடைய காரியங்களுக்கு போகும்போது அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக போவோம். ஆண்டவரே இந்த கோயிலுக்கு போறேன், பெந்தகோசை சர்ச்சுக்கு போறேன், எனக்கு நல்ல பிசினஸ் இருக்கணும், நல்ல என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், படிப்பு இருக்கணும், அது இருக்கணும், இப்படி எத்தனையோ காரியங்கள் இந்த பெட்டிஷனோடு கூட சர்ச்சுக்கு வருவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தா உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீ சர்ச்சுக்கு வரக்கூடியது ஆண்டவரே
எனக்கு பணம் வேணும் நல்ல சுவாமி, எனக்கு பொருள் வேணும் நல்ல சுவாமி, ஆஸ்தி வேணும் நல்ல சுவாமி. God, நானும் நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீதான் வேண்டும் ஆண்டவரே. சொல்ல போனா, Let God be God, தேவன் தேவனாய் இருப்பாராக. நாம் அவரை பணிந்து குனிந்து வணங்க வேண்டியது நம்மேல் உள்ள கடமை. பிரியமானவர்களே, நாம் சர்ச்சுக்கு வரக்கூடியது, நம்மளை மோட்டிவேட் பண்ணி இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி, நம்மளை சர்ச்சுக்கு வரக்கூடிய ட்ரிகரிங் ஃபேக்டர் எதுவா இருக்கு? பணமா, பொருளா, அல்லது சோசியல் கேதரிங்கா, அல்லது ஏதோ சர்ச்சா, அல்லது சொந்தக்காரங்க போறாங்கிறதா அந்த முறையா? அப்படி ஒரு காரியமா இருக்குன்னா சீக்கிரத்துல நம்ம இயேசு விட்டு நம்ம பிரிஞ்சிருவோம். ஆனா சர்ச்சுக்கு நம்ம கொண்டு வரக்கூடிய சக்தி, காட், நான் மட்டும் மாத்திரம் வரேன் சாமி, உம்மால் என்னை நிரப்போம். பிரியமானவளே, நீங்க சர்ச்சுக்கு வந்து இதையும் அதையும் கேட்டு காட சீப்பான ஒரு காடா மாத்திராதீங்க. பிரியமானவளே, நாளையை குறித்து நாளை கவலைப்படும், உன் பணத்தை குறித்து தேவன் கவலைப்படுவார், உனக்குரிய வசதிகளை குறித்து அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். தேவனை நாம் தேட தேட இவைகள் நம்மை தேடி வரும். பைபிளில் மூல பாஷையில் இப்படி ஒரு வசனம் உண்டு, தமிழில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த சென்ஸ், நம்ம 100 பழம் வாங்கினா 5 பழம் ஓசி, அந்த ஓசியை பத்தி கவலைப்பட வேண்டியது, ஓசி பொத்து பொத்துன்னு விழும், 100 மட்டும் வாங்கிட்டே இருந்தா போதும். ஆனா மூல பாஷையில் அழகா இருக்கு, தேவனை நம்ம தேடினா, தேவனை மாத்திரம் தேடினா நமக்கு தேவையான எல்லாம், நான் இப்படி நடந்து போறேன்னா அந்த வழியில தூரத்துல எனக்காக எங்க மனசு எங்க வாங்க 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 உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், தேவையான பணம், பொருள், ஆட்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கோம். இந்த சென்ஸ், ஒரு மனுஷன் தேவனை உண்மையா தேட ஆரம்பிச்சிட்டா தேவனும் பரலோகமும் அவனுக்கு என்ன செய்ய துடிச்சிட்டு இருப்பாங்க, துடிச்சிட்டு உனக்கு என்னப்பா வேணும், என்னப்பா வேணும், என்னப்பா வேணும். நம்ம தேவனுடைய கரங்களை பேரலைஸ் ஆகிட்டோம், தேவனுடைய கையை முடக்கி போட்டுட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனம் திரும்புதல் சரியா இருக்குன்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை மாத்திரம் நோக்கி போயிட்டே இருப்போம். நம்முடைய ஜீவியத்துல வேற எதுவுமே நம்மளை திருப்திப்படுத்தாது. கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ள வந்தோம், உங்களுடைய பிரியாரிட்டி காட், தேவனாக மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய டயத்தை நம்ம வீணாகிட்டே இருக்கிறோம் அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமான நண்பா, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு நம்ம சர்ச்சுக்கு இழுத்துட்டு வரக்கூடிய ஃபேக்டர் இந்த கல்வாரி சிலுவையா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் ஒரு காரியம் செய்யபடி வாஞ்சிக்கிறேன், நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆகிடும். பிரியமானவளே, நாம் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும்படி இந்த சர்ச்சுக்குள்ள வரல, கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவிக்கும்படி இந்த சர்ச்சுக்குள்ள காட் நம்மளை கொண்டு வரல, நம்ம கிறிஸ்துவாகவே ஜீவிக்கிறதுக்காக தான் இந்த சர்ச்சுக்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவாகவே இருக்கணும். ஏதோ கிறிஸ்து தனியா இருக்கிறார், அவருக்காக ஒன்று செய்யறதுக்காக இந்த சர்ச்சுக்கு காட் நம்மளை கொண்டு வரல. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நம் கிறிஸ்துவாகவே, தி சென்ஸ், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து காணப்பட்டுட்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா? அவன் மேல் தேவன் வைத்திருக்கிற வாஞ்சை என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தினாலே அவன் நிறைந்து வழிந்து அவனுடைய இருதயம் தேவன் அந்த சிருஷ்டிகர்த்தனாகி அவரோடு கூட அவனுடைய இருதயம் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவன் ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து இதோ அவன் பேச பேச அவருடைய கண்கள் திறக்கப்படும், அவர்கள் அவன் பேச பேச அவருடைய காது திறக்கப்படும், அவன் பேச பேச அவனுடைய இருதயங்கள் உணர்வடையும், அவனுக்குள் இருக்கிற நாடி துடிப்புகள் எல்லாம் உயிர் பெற்று அவனுடைய ஆத்மாவுக்குள் உயிர் பெற்று அவனுடைய ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் அவனுடைய மாம்சத்துக்கு போய் அவனுடைய ஜீவியத்தின் முழு பகுதியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய மாம்சமாய் மாறும். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜீவன். அன்பா, தேவன் நம்ம இந்த இப்படிப்பட்ட மேன்மையான அழைப்புகள் அழைத்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவ ஜீவன் செய்யபடியாக அல்ல. நேரம் ஆயிற்று, நான் சுருக்கிக் கொள்கிறேன். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இல்லை. ஒரு காரியம், நம் பூமியை விட்டு எடுபடக்கூடிய நாள் நமக்கு தெரியாது. ஒரு நாள் குன்னூர்ல நான் இப்படிப்பட்ட கன்வென்ஷன்ல இருக்கும்போது நிறைய பேர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரம் டக்குனின் கண்கள் இப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொருவரும் முழங்கால் படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய தலைக்கு பின்னால அவங்களுடைய மரண நாள் எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாள் இந்த இடத்துல சாவீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வெளியே நல்லா சுத்துவாங்க போவாங்க, ஆனா அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியாது.
எப்படி பயங்கரமான ஒரு காரியம். இது போல எந்த இடத்துல என்னைக்கு நம்ம மரிப்போம் நமக்கு தெரியாது. என்னைக்கு நமக்கு கடைசி எந்த இடத்துல சாப்பாடோ, கடைசி தூங்கி எந்திரிக்கிற இடம் எந்த இடமோ, கடைசியா நம்ம பார்க்குற ஆள் யாரோ, கடைசியா நாம் நம்முடைய ஜீவியத்தில் எந்த ஒரு நேரத்தில் நம்ம செலவழிக்க போறோமோ தெரியல. ஒருவேளை இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியை விட்டு எடுபடுகக்கூடிய நேரம், அதாவது சாகிற நேரமும் கத்தடி வருகை நேரமும் தெரியாது. ரெண்டும் தேவன் மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் எப்பொழுது நம்ம பயந்திருக்கணும், எப்பொழுதும் துடிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை மாற்று ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. அதை குறித்து வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். ஒருவனுக்கு மரண நாளை குறித்து யோசிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா அவன் பாக்கியசாலி. மரண நாளை குறித்து யோசிக்கும் போது திகிலும் பயமும், ஓ இட்ஸ் டூ மச், என்கிட்ட வராத வராத அப்படி சொல்ற ஒரு ஆளா இருந்தா, அவனை போல நிர்பந்தமான பரிதபிக்கப்பட்ட ஒரு ஆள் யாருமே இல்லை. மரணங்கிறத நம்ம நினைக்கும் போது வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், ஐ லவ் இட், கம் டெத் யூ கம், மரணமே நீ வா, அப்படி கூப்பிடக்கூடிய இடத்துல இருக்கணும். ஒருத்தன் நெட்டி வேர்வை நிலத்துல சிந்த வருஷம் முழுவதும் பாடுபட்டுட்டு வருஷ கடைசியில வரவு செலவு கணக்கை பார்த்துட்டு லாபத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறது போல மரணத்தை குறித்து, மரண நாளை குறித்து நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா எனக்குள் இருக்கிற உண்மையான பகுதியை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தாண்ட தாண்ட எனக்குள்ள மகிழ்ச்சி கூடிட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா என் நேசரை பார்க்கக்கூடிய நாள் ஒரு நாள் தாண்டிருச்சு, அடுத்த நாள் தாண்டிட்டோம், அடுத்த நாள் தாண்டிட்டோம், அந்த எண்ணம் கூடிட்டே வருது. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும் இஷ்டம் இல்லை. ஏதோ இந்த பூமியில இருக்கிறோம், ஆனா என் நேசருடைய மார்பை, என் நேசருடைய முகத்தை பார்க்கறது போல அந்த இன்ப நாள் வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்கட்டும், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இதயத்தை பார்த்து தட்டி கேட்கிறார், மகனே மகளே உன் உள்ளத்தை ஒப்புக்கொடு. இன்றைக்கு கர்த்தர் நமக்காக இவ்வளவு பெரிய பலியா இருக்கிறார். ஒன்று தெரியுமா, பூர்வத்துல தேவன் எவ்வளவோ காரியங்களை செஞ்சு மனுஷனை திரும்ப வரும்படி கூப்பிட்டான் வரல, ஆனா தேவன் இந்த கடைசி நாட்கள்ல இவ்வளவு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நம்ம அள்ள தட்ட வேண்டாம். தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். பூர்வத்திலே பாவம் செஞ்ச உலகத்தை தேவன் தப்ப விடல. மேல வானத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்து சமுத்திர பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து முழு ஜனத்தையும் மிருகத்தையும் தண்ணியினால பேக் பண்ணி அவங்களை கொண்டு போட்டார். அப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய இருதயமும் பாவத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்மள தேவனோ இரக்கத்தினால், அவர் மனதுருக்கத்தினால் அழிய விடாமல் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை இந்த உலகத்தில் சுற்றி திரிய வச்சு, அவரை அடிமேல் அடி வாங்க வச்சு, எல்லாம் அந்த கடுட்டு அவரை நொறுக்கி சாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பலி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யாராக இருந்தாலும் இன்றைக்கு உண்டு ரட்சனால் இருக்கட்டும். இன்றைக்கு ஒன்று நாம் ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு அம்மாவும் ஒரு குட்டி குழந்தையும் ஒரு கேக் ஷாப்புக்கு போனாங்க. அந்த கேக் ஷாப்ல இருக்கக்கூடிய எந்த கேக்கும் ஒரு ரூபாய் தான். அந்த குட்டி குழந்தையுடைய கையில அந்த ஒரு ரூபாய கொடுத்து நீ போய் ஒரு கேக் எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு போனா அந்த கண்ணிலே அந்த முழு கேக் ஷாப்பை ஒரு அலசு அலசிட்டு எனக்கு இந்த கேக் வேணும்னு சொன்னா கடைக்காரன் அந்த ரேகை திறந்து அந்த கேக் எடுத்து கொடுக்க போற அந்த நேரத்தில் சாரி எனக்கு இந்த கேக் வேண்டாம், எனக்கு இந்த கேக் கொடுத்துருங்கன்னு சொன்னா அவன் அந்த ரேகை மூடிட்டு இதை திறந்து எடுக்க ஆரம்பிச்சான். எடுத்துட்டே இருக்கும்போது சொன்னா வெரி சாரி எனக்கு இந்த கேக் வேண்டாம், எனக்கு அந்த கேக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அவன் அதையும் மூடிட்டு ஸ்டூல் போட்டு ஏறி அந்த கேக் எடுத்துட்டு இருக்க நேரத்தில் சாரி சார் எனக்கு அந்த கேக் வேண்டாம், அந்த பாட்டில் இருக்க கேக். அப்போ அம்மா துடிச்சிட்டான். அவ்வளோ நேரம் பொறுமையா காத்துட்டு இருக்கிறா, கோபத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டா, திட்ட ஆரம்பிச்சா. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பிஞ்சு குழந்தை கண்களில் கண்ணீர் வடிய தன் பிஞ்சு கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படி மெதுவாக திறந்து மம்மி என்கிட்ட ஒரே ஒரு ரூபாய் தான் மம்மி இருக்க, நான் சரியா கரெக்டா நான் செலவழிக்கணும், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேன்னா ராங் சாய்ஸ் ஆயிரும் மம்மி அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிட்டா. பிரியமானவர்களே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை,
நீங்க எப்படி செலவழிக்க போறீங்க? ஒருவேளை தப்பா செலவழிச்சா நித்தியம் 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 நித்தியமா அது தப்பான சாய்ஸா இருக்கும். ஆனா கரெக்டா செலவழிச்சா சரியான சாய்ஸா இருக்கும். இன்னைக்கு கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடுவோமா? ஆண்டவரே என்ன நீ மாற்றும் ஆண்டவரே, நமக்கு மிகவும் கொஞ்ச நேரம் மாத்திரம் இருக்கிறது. பிரியமானவர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிடுகிறார், மகனே மகளே நீ உன் நெஞ்ச எனக்குத்தா, உன் உள்ளத்தை நீ எனக்குத்தா, யாரும் கண்களை நாம் திறக்க வேண்டாம். முன்பாக இருந்து பின்பாக இருக்கிறவர்கள் வரைக்கும் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்களில் முழங்கால் படியிட ஜெபிக்க கரங்களை உயர்த்த தேவ சமூகத்தில் தேவண்டிய காரியங்களை செய்ய வெக்கப்பட வேண்டாம். நண்பா நாம் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவனுக்கும் இருக்கிற ஜனம் நாம் பாவத்தையும் பாவத்தின் காரியங்களை செய்வதற்கே பயப்பட வேண்டும், வெக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் காரியத்துக்கு நமக்கேன் பயம், நமக்கேன் வெக்கம். பிரியமானவர்களே இன்றைக்கு நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரை நோக்கி கதறுவோம். சத்தத்தை உயர்த்த ஆரம்பியுங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய விடுதலையை தாரும் ஆண்டவரே, புதிய ஒரு வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. யார் யார் விரும்புகிறீர்களோ ஆண்டவரே இதுவரையும் என் ஞாபகம் தொடங்கி எனக்குள் நான் செய்த பாவங்கள் எதுவாக இருக்கட்டும் இன்றைக்கு செட்டில்மெண்ட் ஆகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நான் என் உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து உமக்கு நான் திறந்து வைக்கிறேன். ஆண்டவரே யார் யார் ஒப்பு கொடுக்க வாஞ்சிக்கிறீர்களோ இதோ மகிமையின் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார், மகிமையின் வல்லவன் இறங்கிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே நாம் ரெண்டு மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கொள்வோம், ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட ஆரம்பிப்போம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கூப்பிட ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம், இருதயங்களை மாற்றி அமைக்கிற தெய்வம் இதோ நம்முடைய மத்தியில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கேள், ஆண்டவரே என் பாவம் நிறைந்த கெட்டு போன என் பழைய இருதயத்தை பிடுங்கி எடுத்துவிட்டு எனக்கு பிராண்ட் நியூ ஹார்ட், புத்தம் புதிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை நேசிக்க, உண்மையே சிந்திக்க, உண்மையே சார்ந்திருக்க ஆண்டவரே எனக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆவியை தாரும் என்று உண்மையாய் கேளுங்கள். இதோ கர்த்தருடைய ஊழியர்களே இங்கு வந்திருக்கிற ஜனங்களுக்காக திறப்பில் நாம் நிற்போம், இவர்களுக்காக நாம் போராடுவோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. இதோ தேவ ஜனமே இதோ உன் இதயத்தின் குமுறல், உன் ஜெப சத்தம் இதோ இந்த தேவாதி தேவனுடைய செவிகளில் ஏறட்டும், அது அவருடைய செவிக்குள் பிரவேசிக்கட்டும். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க வாஞ்சியாயிருக்கிறார். கண்களை மூடி கதறி அழுது ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் உண்மையாகவே கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். இதோ இயேசுவின் பக்கத்தில் இருக்கிறார், அவர் இதோ உனக்காக கல்வாரி சிலுவையிலே இதோ அடிபட்டவராக இதோ நொறுக்கப்பட்டவராக உனக்கு முன்பாக இருக்கிறார். இதோ ஓசன்னா ஓசன்னா என்று ஒரு வாரத்துக்கு முன்பே முழு ஜனங்களும் அவரை ஆர்ப்பரித்துக் கொண்டு அவரை கொண்டு வந்திருக்க, இப்பொழுதோ அவரை நாய் போல அடித்து அடித்து சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று கொலை கும்பல் அவரை இழுத்துக் கொண்டே போகிற கோர காட்சி. இதோ அவர் உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கைகளில் ரத்தம், இயேசுவின் கைகளில் ரத்தம், இயேசுவின் கால்களில் ரத்தம், அவருடைய தலையிலே முள்முடி சுடப்பட்ட காயங்கள். இதோ அவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நண்பா திரும்பி வா, திரும்பி வா, உன் பாவத்தை உதறி விட்டு வா. இதோ கர்த்தர் உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நண்பா நீ நினைக்கலாம் இயேசு வண்டையில் வந்துவிட்டால் நான் சில பாவங்கள் சில சந்தோஷங்கள் சில நண்பர்களை நான் விட்டுவிட வேண்டும், எனக்குரிய மகிழ்ச்சி என்னை விட்டு போய்விடுமோ என்று நீ நினைக்கக்கூடும். ஆனால் இயேசு வண்டையில் வருவாய் என்றால் இந்த மனிதர்கள் இந்த நண்பர்கள் இந்த பாவ சந்தோஷத்தை காட்டிலும் கோடி மடங்கு சந்தோஷம் இயேசுக்குள் உண்டே. இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். ரத்தா பகதுலாயா ரத்துலா பல்லகதுலா. இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதோ ஆண்டவர் உன்னை நோக்கி கூப்பிடுகிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தோனே. இதோ உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் நீ அன்பு கூறுவாயாக, உற்றார் உன்னை வெறுத்தாலும் இதோ உந்தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ வருவாயா. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பலமான ஒரு தேவ சமூகம் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன்.
ஒரு சிறிய பாடல் பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். இந்த பாடல் பாடும் போது உன் உள்ளத்தை ஒப்புக் கொடுத்துக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ. அநேகரை கத்த தொட்டுக் கொண்டிருக்கிறார், அநேக கத்தர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார், தேவாதி தேவன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை குப்பை என்றும் உலக ஆஸ்தி அற்பம் என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா,